பண்ணையில் ரெண்டாவது நாள் அழிட்டியா சாணத்தையா கோழி புழுக்கிய? ஏன் நான் இல்லாதப்ப என் சட்டை எடுத்து போடக்கூடாது எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். இன்னைக்கு கேரக்டர் நாங்க மாப்பிள்ளை இவர் தான் இவர் போட்டுக்க சட்டை என்னது நான் தானே பண்ண முதல்ல மாப்பிள்ளை யாரும் முடியாது இன்னும் ஆதரவாக இருக்கும். நம்மளிடமும் தெரிவிக்க சொல்லுங்க. என் கணிப்பு சரினா இந்த நாய் நான் பேச ஆரம்பிச்ச வாட்டி படுக்கிற போட்டு அழுத்தமே ஏன் இல்ல நான் பேச ஆரம்பிச்சோட மறுபடியும் படுத்த மாதிரி கணிப்புல அப்பனா அந்த அளவுக்கு கூட உனக்கு அறிவு இல்ல. கொசு மூத்திர 2 லிட்டர் வாங்கி குடி. தண்ணி தீந்து போச்சுங்க. தண்ணி தீந்து போச்சா? உங்க அனைவரையும் ரான்ஸ் மினிட்டரே அன்புடன் பகுதி 2க்கு வரவேற்கிறோம். இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், இப்பதான் தயாரிச்சுட்டு இருக்காங்க. அதனால வந்து அநேகமா இந்த பகுதியோட அடுத்து எப்ப அப்டேட் வருதோ அப்பதான் படுற மாதிரி கூட இருக்கும். ஒருவேளை நம்மளை ஆச்சரியப்படும் விதத்தில் கோழி குஞ்சு வந்துருச்சு, முட்டையில இருந்து வந்துருச்சா? கோழி வந்ததா முதலில் முட்டை வந்ததா சொல்லு குக்கர கொக்கோ. சேவக்காரன் வந்து பிரச்சனை பண்ணி வேற வேலை வேலைக்கு போடணும். இப்ப பாப்போ சாட்டை போட்டேன். நன்றி தேங்க்யூ லிங்கம். நன்றி. நெஸ்ட் சிமுலேட்டர் நிறைய இருக்கு வரிசையா போலீஸ் சிமுலேட்டர் கார்த்திக் ஒண்ணு இருக்கங்க. ஜெயில் கைதியா இருக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி ஏன் போட்டிருக்கேன்னா அப்பதான் மாடு நிறைய பால் கறக்குமா. இந்த மாதிரி நம்மள மாதிரி முதலாளியும் நம்மள மாதிரியே ஆரோக்கிய பால் விளம்பரத்துல வர மாதிரி சஜித் தோக்கர் வணக்கம். என் குடும்பம் ஓடி போயிரு. இந்த 1000 ரூபாய்க்கு நீ சொல்ற எனக்கு. வேதுருப்பன் வணக்கம். அன்சர் வணக்கம் ப்ரோ. ப்ரூட்டல் பீச்சியம் வணக்கம். சூரிய மனோஜ் வணக்கம். ப்ரொஃபஸர் வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. அப்புறம் ஆக்டர் வணக்கம் ப்ரோ. ரசித் வணக்கம். ஃபைனலியா என்ன ப்ரோ? ஒரு 3 நாள் தான் ப்ரோ நடுவில் அனுச்சு, அதுக்குள்ள ஃபைனலி ரான்சம் மகா வணக்கம் ப்ரோ. உண்மை சொன்னா ரான்சம் இன்னும் கொஞ்சம் கண்டன்ஸ் இருக்கா, நம்ம அதை இன்னைக்கு முடி முடிதான் பார்க்கலாம். பணம் சம்பாதிக்க ரொம்ப கஷ்டம். சிராஜ் வணக்கம். இப்ப நீங்க பாக்க போறீங்களா? ராம் கார்த்திக் வணக்கம். பிரேம் சாய் வணக்கம். சக்திவேல் வணக்கம். கொஞ்சம் தாமதத்துக்கு மணிக்கு கொஞ்சம் வெளியே போயிட்டு வரது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. கண்ணாடி இல்லாம பார்த்தது ஃபைனலிங்க. அதுவா நிறைய தமிழ்ல கண்ணாடி இல்லாம வந்திருக்காங்க. ஏன்னா கண்ணாடி போட்டோம்னு கிளார் அடிக்கிற மாதிரி இருக்கும் சொல்லிட்டு நம்ம கல்வி. ஏன்னா இப்படி இருந்தா இப்ப இந்த பா வடிவத்துல கண்ணாடி தெரிஞ்சு பாருங்க. அந்த மாதிரி அப்புறம் தனசேகர் வணக்கம். வேதரூபன் சூர்யா வைட்டி வணக்கம். நினைக்க மாட்டீங்க. இவனே மத்தியில சிக்கன முட்டையை கூட விரல விட்டு எடுத்து இழுத்துருக்கான். அந்த அளவுக்கு முட்டை வந்திருக்கு. இதான் நம்மளோட முட்டை கூட ஏற்கனவே எத்தனை முட்டையை போட்டு ஒரே ஒரு சேவல் தாங்க நம்ம வச்சிருக்கோம். கொஞ்சம் போயிருக்கிறது வந்து ஆண் சேவல். எந்த பெண் சேவல்? சேவல்னாலே ஆண் தான். பெண் சேவல் ஒன்னு இல்லவே இல்ல. பெண் கோழி இதெல்லாம் தெரியாம என் பண்ணி எதுக்கு வேலைக்கு வந்த? நான் வரேன். எத்தனை முட்டை சேரும்? நிறைய போடியா? ஒரு முட்டை $6 குறைஞ்சது நம்ம 100 முட்டை இருக்கும்னு நினைக்கிறேன். 100 முட்டைனா $600 இப்போ அதை வச்சு 2 பன்னி வாங்கலாம். 2 பன்னி முத பண்ணையா கட்டலையா? ஆனா பண்ணிக்கலாங்க. அதை எடுத்துட்டு வந்த ஜாலியா அங்க பாரு. உனக்கு ஒரு படுக்கு போட்டிருக்கல பக்கத்துலயே ஒரு பாய் விரிச்சு அதை பாத்துக்கோ. பேசுறீங்க
நீ உடச்ச முட்டை வச்சா நான் சோதனை அப்படினா அதுல குஞ்சு பொறிக்க வாய்ப்பு இருக்கான்னு தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா நிறைய குஞ்சு கோழி குஞ்சு பாத்தீங்க அந்த கருவியில நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நாங்க $600 ஒரு $594 வாங்க மாட்டியா? இந்த கணக்கு எப்படி நீ போட்ட? எனக்கு தெரிஞ்சு சொல்றதுக்கு முன்னாடியே மனசுல யோசிச்சிருக்கேன். நான் இதெல்லாம் ஒரு கணக்கா? வேற என்ன கணக்கு? இந்த நம்ம கணக்கு அந்த கணக்கா? இந்த மிஷின்ல பத்தி பேசாத எரிச்சலா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உண்மையா சொன்ன நீ வந்து எப்ப ஸ்கூல் விட்டு போனோம் ஒரு மாசம் சம்பளம் கூட வேணாம் நினைப்பாங்க. உண்மையா சொன்ன நீ போனா 1000 பேர் அங்க இருக்காங்க எனக்கு பிடிச்சவங்க. பிச்சைக்கார சொல்றதோ சொல்ற ஒரு கோடி கணக்கு போடுங்க அங்க போய் நம்ம பாத்துக்கலாம். அவங்க போடுவோம் உன்னையாக்கிறாங்க எனக்கு எரிச்சலா இருக்கியா நீ சொல்றது. ஏன்னா முட்டை என்ன அங்க போய் வச்சா செக் அவுட்ல காமிக்குதியா? அதான் சொல்றேன் ஒரு கணக்கு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நீ ரெண்டு முட்டை உடச்சு உடச்சு எனக்கு தெரிஞ்சு எங்க ரெண்டு உடச்சாங்க கைத்த முட்டை நாக்கிற உள்ளதான் செஞ்சோம். அது உழுவாது ஏன்னா பையில் பத்திரமாக இருக்கிறது இந்த சுருக்கு பையில் அப்படின்னு. Thank you Black Forex நன்றி விவேக் ப்ரோ. ஃபங்க் எப்போ வச்சீங்க ஃபங்கா? ஃபங்க் எங்க உனக்கு? எங்க எங்க ஃபங்க் இருக்கு? வண்டது எங்க வந்து? அதான் உங்களுக்கு இல்லையே. முட்டைய பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க பிரேம் ப்ரோ. டிஎம் செக் பண்ணி பாருங்க ப்ரோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. டிஎம்னா எதில் ப்ரோ அமைச்சிருக்கீங்க? இமெயில் அமைச்சிருக்கீங்களா இல்லை எதில் அமைச்சிருக்கீங்க ப்ரோ டிஎம்? தேங்க்யூ ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ பிளாக் ஃபார் எக்ஸி நன்றி. உங்கள் அன்புக்கு 100 ரூபாய் கொடுத்தீங்க நன்றி ப்ரோ. தேங்க்யூ. 85 கருங்குஞ்சிருக்கு கோழி குஞ்சு வரமா இருந்துச்சுன்னா தாக்கும் நம்மள. இன்னும் கொத்துதுங்க. அப்படின்னா நீ வச்சிருக்க முட்டையில ஏதோ ஒண்ணு கோழி குஞ்சு வரதுக்கு முட்டையா இருக்குமோ தெரியலையே. கோழி குஞ்சு இருக்கு லைட்டா பண்ணுமே இருட்டான இடத்துல வைக்கணுங்க அப்பதான் தெளிவா தெரியும். வேணாம் நீ முட்டையை கீழே போட்டுருக்கான எனக்கு ஒரு பயம் இருக்கு. புட்டின் இப்ப இதுல வந்து இருட்டுல பார்த்தா நல்லா தெரியும் லைட்டா ஒரு இது தெரியும் பாருங்க கரு இருக்கு இது போய் வச்சு வந்துருக்கேன் கரு இருக்கு. ஏன்னா உள்ளார அந்த கோழி உள்ள வையா உள்ள வையா இல்ல அது அடக்காக்குங்க போய் உள்ள வச்சு வந்துரு. அப்படியா? உங்க முட்டை நீங்க வைக்கிறேன் அங்க உள்ள வையா எனக்கு பரவாயில்லங்க சரி போங்க எனக்கு அது பாட்டு ஃபுல்லா ஊத்திட்டே இருக்கு அப்படியே போவோம். யா சிந்திருச்சு அப்படியே போயிட்டு இருக்கு. தாதுங்க மாற ஆட்டோமேட்டிக்கா அது நம்மள ஃபில் பண்ணி வச்சிருச்சு. சவுண்ட் கேக்குது கேம் கேக்கு கேக்கு கேக்குது.
எனக்கு கேக்குது ரைட் சைடு நான் போடலன்னு நினைக்கிறேன். அப்படியா? இல்லையா? ஏ ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. பைத்தியங்களா இப்படி தானா? அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை. உங்களை யாரும் தப்பு நான் எதுல கேக்குதுன்னு பாக்குறேன். நான் இவெல்லாம் சவுண்டே இல்லாம வந்தேன். மூக்குல சுருக்கி பாரு. கா கோழி இப்போ உனக்கு கெட்ட கெட்ட வந்து இருக்கு. ரொம்ப சவுண்ட் கேக்கலாங்க. சுருக்கி கழுத்து சுருக்கி போறியா? கோழி உனக்கு கெட்ட கெட்ட வந்து இருந்துச்சா? ஆ இப்போ கேக்குது. கேக்குதா? கேக்குதா? ஏனா வயர் சுருங்காம இருந்தேன். அதான் உங்கள் பேர் வைக்கப்படும் இதில் வரும் புஞ்சுக்கு. ஆமா உதாரணத்துக்கு இப்ப வந்து ஆஸ் எலெக்ஷன் சொல்லிருந்தாருனா ஆஸ் புஞ்சி அந்த மாதிரி உங்க பேருடன் அந்த கோழி புஞ்சுக்கு பேர் வைக்கணும். சத்தியமா வந்து 700 முட்டையா? 700ஆ? அதான் இதெல்லாம் இருங்க பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு யாரும் பிரிடிக்ட் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருங்க வரேன். அது ஒரு சைடு கேமே செக் ஆனச்சு. இல்ல அது ஆமா, அது ஆப்டிமைசேஷன் அப்படிதான் வரும். என்னதான் 3080 போட்டாலும் மேடம் முட்டை என்ன நீ அந்த கட்டை எடுக்கலையாடி? கட்டை எடுக்க மாட்டேன். அதை எடுக்காது, அது இருந்து போடு, பல வருஷமா இருக்கு. செல் பாப்போம். வந்துட்டோம் ஹே கொஞ்சம் இது பண்ணிடலாமே. நாங்கள் அந்த கிரைம்ஸ் தானியங்கள் இருக்கா நம்ம வீட்டில்? தானியமா? ஆ தானியம் இருக்கா? வீட்டில் இருக்கா? ரெடியா இருக்க? வீட்டில் இருக்க? இருக்குல்ல அப்புடின்னா சரி, ஏன்னா கட்ட போகிறோம். இருக்குங்க. இருக்குல்ல அப்புடின்னா போதும். டைம் நாங்கள் ஆனால் 20 வந்தால் தாங்க தூங்குவோம். நான் வீட்டுக்கு போயிடுறேன். வீடு போய் வீடு போய் இருட்டில் போனால் வாங்கிட்டு போயிடலாம் சரிங்களா? ஏன்னா பண்ணை கட்டிட்டு வாங்கினா தாங்க அது ஒரு கெத்து இருக்கு. யார் அது? உங்கள் பேர் சொல்லாமல் அடுத்தவங்க பேர் சொல்கிறது? தீப்புக்கு சரி, இங்க பாருங்க, பண்ணை கட்டிட்டு வாங்கிக்கலாம். போலாம், ஏன்னா அது அபசகுணமா இருக்கும். முன்னாடியே வாங்கி வச்சு அப்புறம் எதுவுமே அமையாம போயிடும். இன்னும் சேர்த்து போதே நான் பாக்குறது நிறுத்திட்டேன். இருங்க வர, இந்த பேஸ் கட்டி எடுத்துட்டு போயிடுறேன். ஏன்னா நிறைய முட்டை பண்ணலாமா? நம்ம பெரிய கோடீஸ்வரனான வாட்டி இந்த மளிகை கடை இந்த நாய்கிட்ட எதுக்கு நம்ம வந்து வாங்கிக்கிட்டு நம்ம ஆனா சம்பாதிக்க முடியாது. என்ன வந்து எடுத்துட்டு போனாங்க பீரோ திறந்து பொருள் எடுக்கிற மாதிரி எத்தனை ரூபாயா அப்படி எடுப்ப? என்னோட ஆசை பசுமாடு வாங்கி பால் கறந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொங்கலுக்கு நம்ம தான் கலக்கணும். அதே மாதிரி வண்டி கிண்டி தான் இருப்பது. மரம் வேற தேவைப்படும். கண்ணன் அப்படி மாத்திட்டே இருப்பாங்க. வீட்டுக்கு போறதுக்குள்ள 8 மணி ஆயிருமா? வந்து நினைக்கிறேன் பாக்கலாம். இந்த டவர் எது கருமத்தது? இது ஒரு $100 ஏதோ செலவு பண்ணோம். பரவாயில்ல, இருந்துருக்கு. அப்டேட்ல வந்தாலும் வரும். எதுக்காக வரும்? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இருட்டில் வந்து இந்த புரிஞ்சிச்சு நினைக்கிறேன். இங்க புரிஞ்சிச்சு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிச்சு. பரவாயில்ல. மசாஜ் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஃபேமிலி பிசினஸ் அப்படி. ஆனா இந்த கேம் என்ன சொன்னாங்க, ஒரு சேவல் விட்டா ஒரு இதுக்கு கிங்கம் பண்ணுனானே நிறைய இது பண்ணி இருக்கீங்க. இப்ப நான் எப்படி ராத்திரி நேரம் பண்ணாதான் கரெக்டா? அது வரைக்கும் நம்ம இன்னொரு வழி இருக்கு. எப்படி இருந்தாலும் நமக்கு பிளான்ஸ் தேவைப்படும். மரத்தை கட் பண்ணி அந்த இது பண்றது பண்ணலாம். போட்டுருக்காங்க அதுக்குள்ள. அதுக்குள்ளறியா? இல்ல ஓட்ட ஓட்ட கட் பண்ணலாம். நான்லாம் இப்ப சில்றையை தொடறதே இல்ல தெரியுமா? அது கலங்க கலங்கன்னு ஒரு சவுண்ட் வருங்க. நோட்டுன்றதுக்கே கஷ்டமா இருக்கு. மிஸ் பண்ணுவாங்களா? நான் தான் சொன்னேன் 100 சில்றைய கொடுங்கடா, ஈஸியா இருக்கும் சொல்றேன். 5 10 ரூபான்னு வச்சுக்கிட்டு உனக்கு நாளையில இருந்து 1000 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு சம்பளம்.
உனக்கு ஓகேவா? 1000 நோட்டு. ஆமா. ஓ ஆமா அது பண்ணிட்டாங்கல்ல. ஆமா தடை பண்ணிட்டாங்க. அதான் உன் சம்பளம் ஓடின்னு. அதனாலதான் அதனாலதான் நான் கூட இவனை எதுக்குள்ளே செஞ்சேன் அத பாட்டுக்கு இது வேலை அதை வேலையை பண்ண விட்டோம்னா காலையில் நம்ம மட்டும் தூக்கி வச்சா போதும்ல மிஷின் பிளேடுக்கு இது மங்கிட்டும் பார்த்துக்கலாம் கேஸ் இது வரைக்கும் போதுங்க ஏங்க ப்ளீஸ் உங்கள் மூக்கு கொஞ்சம் கடனாக தர முடியுமா ஏன்னா அந்த சாணக்கல் வேறு இல்லை அதை வச்சு தேய்க்கணுங்க சார் வரேன் 9 மணி ஆகிடுச்சியா ஆகிட்டு போதுங்க 10 மணி தூங்கி பரவாயில்லையா நீ வந்து ஒரு ஷிஃப்ட்டை தாண்டி ஓவர் டைம் பண்ணுற 1 மணி நேரம் அப்படின்னு ஏன் பண்ணீங்க நான் பண்ணாம என்ன உன் பண்ணையா உட வேண்டிய பண்ணையில வேலை செஞ்சா பாருதா இந்த மாதிரி வெட்டு 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 ஒரே வெட்டுதான் இந்த பவர் யாருக்கு இருக்கு அப்படியே நான் இது போகும் போது எடுத்துட்டு போ இதெல்லாம் விளக்க மாத்து குச்சி மாதிரி அசட்டை தூக்கிட்டு இருக்கான் ஏன்னா நாலஞ்சு இடுக்குல அப்படியே அக்கல சொல்லிட்டு போறது இடுக்கு என்னையா உன்னோட இதுலயே சொல்லிட்டு போயா அதான் அவ்வளவு பெருசு அத்தை தண்ணி வச்சிருக்கிய தெரிஞ்சு எத்தனை மரம் போட்டிருப்பேன் ஒரு 5 மரம் இல்லை எனக்கு தெரிஞ்சு இதுலேயே அது முடிஞ்சிருக்கும் உண்மையை சொன்னால் நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் லோடு மட்டும் இப்போ காலையில் பண்ணிக்கலாம் லோடு காலையில் பண்ணலாம் இங்கே இருக்கு ஒரு லோடு பெரியா வண்டி பேட்டரி கீது இதாயிரும் போது லைட்டை வேற அலை போட்டே இருக்கு பரவாயில்ல போட்டிருந்தா சீக்கிரம் இதாயிரும் பைத்தியம் முடிச்ச வேலையை செய்யறவங்க அந்த முருகேசன் சரி எல்லா வீடு கருமத்தை ஒரு லிஃப்ட் இல்லை படி அப்படியே தானானக்கு படி இல்ல ஆமா நிறைய வீடு அன்லாக்ல செட்டான அப்டேட் வந்து பாத்துக்கலாம் கவலைப்படாதீங்க உன்ன மாதிரி ஆளுங்க வந்தா தங்கறதுக்குனே உன்னை கட்டி விட்டுல உங்க பங்களா கெஸ்ட் ஹவுஸ் சார் சார் டீ ஓட்டம் டீ போல ஓடிட்டு இருக்கு ஏவ்வளவு வாசல கரண்ட் செல் எனக்கு நான் ஓடுறேன் இது மெண்டல் ஆஃப் பண்ணியா கரெக்ட்டா 7:08 மணிக்கு இருக்காங்க சோ இன்னி இங்க ஓகே ஆஃப் ஆயிடுச்சு சரி முதல்ல கட்டு மேத்த தேர்ந்தெடுத்து புள்ளெல்லாம் இது பண்ணிட்டு போய் அப்புறம் எடுத்துட்டு வந்தாங்க விட்டுக்கா அப்படிங்கிறீங்களா அப்படிங்கிறேன் சார் முதல்ல கட்டு எடுத்த சமப்படுத்திடலாம் இந்த புள்ள முதல்ல எந்த இடத்துல கட்டுறது இங்கே கட்டுங்க இங்கே கட்டுங்க ஒண்ணுதான் கட்ட முடியும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல கட்டலாம் வேற ஏதாவது உங்களால மாத்த முடியும் தானா இதுதான் பான் கொட்டக என்னாச்சே புள்ள பண்ணுவோம் உள்ள இடம் வர வர நீ அசிங்கமா இருக்க இது என்ன ஜோக்குங்கிறியா இல்லை நம்புறியா அப்படின்னு விழித்த நன்றி ப்ரோ தேங்க்யூ 60 நான் கொடுத்துருக்கீங்க இது என்ன அதுவாக வருதா நீங்கள் போட்டுக்கீங்களா சூப்பர் சார் பக்கா ஓகே ஓகே மறுபடியும் ஓ இது நீ இது பண்ணவே இல்லையா பண்ணிட்டேன் அதை விட்டுறேன் அப்படியே யோ வந்துகிட்டே இருக்கியா ஏதோ ஒரு பேர் நல்லா இருக்குங்க யோ போய் ரொம்ப ஓ ரொம்ப நேரம் வந்துட்டு இருக்கோ சாரி ப்ரோ நான் இப்போ தான் பார்க்குறேன் சார் ஓ அதனால தான் அந்த ஜோக்கே திரும்ப வந்துருக்கா அவரை போய் இதே ஜோக்கே வந்து அப்படி பண்ண ஜோக்கே இல்லை அது முன்னாடியே வந்து தான் ஏன்னா இருங்க சார் இந்த இடத்துல ஒரு புல் இருக்கு அதையும் விட்டுட்டுருவோம்
விட்டு 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 கொஞ்சூண்டு இந்த சொட்ட ராத்திரி காலையில் டைம்ல இவ்வளவு மங்களேசா இருக்கு காலையில் டைம் அது கண்ணு மங்குதோ 9 மணிங்க இல்ல நான் அவங்களுக்கு பிரைட்டா இருக்கும் நினைக்கிறேன் அப்படி இல்ல அவங்களுக்கு லைட்டா அப்படிதான் இருக்கு இந்த பரவாயில்ல ரோட பனிகால வரப்போதா தெரியலையே இங்க வெயில் குளுத்துதேடா ரெடி ரெடி இன்னும் புள்ள இன்னும் இருக்கா என்ன ஒரு மம்முட்டி குடுத்தீங்கன்னா கூட ஈஸியா நான் இதெல்லாம் இருக்கியா எடுத்து ஏத்தி ஒரு ஏத்து நாதனால பட்டா கட்டற போல நம்மளுதே வெளிய வந்துரும் போல சரி பார்க்கணும்க்கு நன்றி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப உதவியா இருக்கும் முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க நான் கட்ட கட்டமா புள்ள வெட்டிட்டே இருக்கறேன் தெஞ்சி ஆஸ்பர்சன்ல போறல்ல அதான் நீங்க இதுல போறீங்க சுத்தி சுத்தி எல்லாம் போயிச்சு அந்த இதுலயா ஆனா இருட்டா இருக்கு இடம் நினைக்கிறேன் என்ன நீ வேலை விட்டு எங்க போயிருப்பீங்க வச்சிருக்க வேண்டியதானே வச்சு ஓட்ட முடியாதுல்ல பில்டு மோட்லயே எங்க வச்சு ஓட்டுறது சார் இன்னும் வர கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி வரேன் வா 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 அங்க இருக்கு போகுது சொல்லிட்ட இதுதான் இதாங்க காரணம் தான் விளாட் பண்ணுது இந்த புல்லெல்லாம் ஃபுல்லா செமிச்சு விட்டு தான் நம்ம பண்ணும் போலயே ஏண்டா பெரிய சைஸ் ஒரு டிராக்டர் வாங்கி வைக்கிறது வக்கு இல்லையாடா துப்புக்குன்னு வண்டி விட்டுட்டு அப்படியே சார் இப்ப பாக்கலாம் இது இந்த மரத்தை சுத்துறதுக்கு 9 நாள் ஆகும் இப்ப மட்டும் வரலன்னு வச்சுக்க இருங்க நான் பாத்துறேன் என்ன பண்ண போற வரலனா நினைக்கிறேன் மேல வந்து அந்த கோழியெல்லாம் போய் சேவல் பண்ணும்ல அது மாதிரி அதுக்கு இருங்க இதை உள்ள எடுத்துட்டு போயிட்டு போட்டு ரிவர்ஸ்ல போய் ஏத்திடலாம் இதுக்கு 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 பெட்ரோல் இருக்கா ஓடினா இருந்திருக்கா நைட் வரையும் ஏத்து ஏத்து ஏன்னா அடிக்கடி அறுக்க யூஸ் ஆகும்ல ஆனா வண்டிக்கு முக்கியங்க முதல்ல முன்னாடி வச்சிருங்க வச்சிருங்க அப்படியே வண்டி போய் நடுவில் பெட்ரோல் கான அப்படி பெட்ரோல் ஊத்துறது எடுத்து விட்டுக்கலாம் வண்டி பேட்டரி ரிப்பேர் ஆகாம இருக்கு அடுத்து ஒரு வண்டி வாங்கணுங்க சரி எல்லாத்தையும் இங்கே தாதிக்க மேல ஏத்துங்க மேல டாப்ல ஆமா கொஞ்சம் இத ஏத்திட்டு என்ன வர மாட்டேங்குது இருங்க அதுக்கு ஏத்த மாதிரி வருதான்னு பார்க்கலாம் இப்படி ஸ்ட்ரைட்டா வரதாம் வருது ரைட் வந்துச்சு வை இருங்க வர இது எப்பவுமே ஏன்னா நம்ம நல்லா இருக்குங்க என்னங்க நம்ம வண்டி ஓடிக்கும் நம்ம நல்லா இருக்கும்ல வச்சிருமா ஆமா இல்ல வரிசை
கோழி முட்டை பிளாங்க மட்டும் விட்டு பெரிய ஆளா இருப்பான். காட்டு பட்டுதாருன்னா அதிகம்தான். அவன் ஒரு டாலர் கொடுக்குறாங்க மனசாச்சே இல்லாதவன். ஏன்னா நீ கோழிய வளர்க்க மாட்டல மரத்த மட்டும் ஒரு தீசை ஏத்துருவோம்னு சொல்லிட்டு கோழி முட்டை விலை ஏத்துருங்க. ஒரு ஒரு நாள்ல வந்து விலையேத்தணும் சொல்ற நீ எல்லாம் வந்து பரம்பரை கோழி முட்டை. பால் பிசினஸ் ஆரம்பிக்கும் அது நல்லா வரும்னு நினைக்கிறேன். எப்படிங்க உங்களுதே பிச்சுவீங்களா? தண்ணி கலந்து போடுறேன். தண்ணி கலந்தா நீ அவசரத்துக்கு தண்ணி இல்லனா ஒரு சிறுநீர் குடிக்கிறேன். சார் உங்க பால் கொஞ்சம் உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கு. யூரியா கலந்த பால் பரா இருக்கும் பின்ன அடினே. சரி நானே தயாரிச்சது. ஏ பார்த்தல்ல மேல ஒரு நிழல் போட்டு அது வெச்சோம்ல அதல கறி வெச்சுக்கலாம். இந்த மாதிரி வெச்சோம்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கறி வெச்சுக்கலாம். அத வெச்சுக்கலாம். நம்ம அவளோ வேட்டையாட போறோம். ஏ இரு தண்ணி காட்ட போறேன். ஆனா ஒரு இருக்கலே ஒரு கொடூரமான ஒரு செயல் இருக்கு இந்த கேம்ல. நாம பண்ணி வரணும் சொன்னா பண்ணிக்கலாங்க. பண்ணலாம் பண்ணிக்கலாம். கட்டுமானமா ஆரம்பித்து விட்டது. மேனேஜர் அத முதல்ல கட்டியா? இப்படியா பேச பண்ணலாம். ஏ நீ நம்ம சமுத்திர கண்ணியன் மாதிரி வானத்துக்கு போட்டிருக்கான். அது பண்ண வேண்டியதானே. சரி இருங்க முத மேல கட்டிட்டு அப்புறம் கீழே கட்டுவோம். கூற மேல ஏறி போடுறோம்லடா ஆகாசத்து மேல போடுறாங்க கீழே விழுந்துடா வேக்கு. சரி கட்டியாச்சா? ஏற்கனவே இருட்டு இரு ரியாலிட்டிக்கு ஒரு தூணை வச்சிருவோம். பின்னாடிதான் பின்னாடி சரி நான் முதல்ல சீக்கிரம் கொட்டகத்தை கட்டுறேன். ம் கட்டு கட்டு அவ்வளோ நாங்கள் முடிய போகுது பார்த்தீங்களா? பிளாங்க் தீர போகுது. சின்ன பிளாங்கில் அதை இதுவே செய்ய முடிய போகணும்னு நினைக்கிறேன். ஆ இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல. ரொம்ப நம்ம நம்மளை வந்து ரொம்ப உழைப்புலாம் தேவையில்ல. ஆனால் கொஞ்சம் உழைப்பு தேவை தான் பட போகுது போலையே. ஏன் இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினைக்கிறேன். அதான் ரொம்ப தேவையில்ல ஓரளவுக்கு தேவை இல்லையா? உட்காந்து காலாட்டுற மாதிரி இருக்கு எனக்கு. முடியாம இருக்கிறதுக்கு சைடுல இருக்குங்க. அப்போ இருங்க 1 2 சரி பா அப்படியே எடுத்துறோம். லம்ப லம்ப எடுத்துறலாம். அட வண்டி வரேன். எடுத்து போ எடுத்து போ. இங்க ஒரு ரெண்டு இருக்கு. வந்து வரும்போது எடுத்துக்கலாம். வந்து ஒட்டுக்க பண்ணிக்கலாம். போங்க போங்க போங்க. எத்தனை போலீஸ் செஞ்சு தெரியல. முட்டை எடுத்து விக்கிறது இல்லாம இல்ல. எத்தனை முட்டை ஆச்சு? 60 64 ஆ 64 முட்டை இருந்து 63 இருந்து இது நம்ம இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஆனா நினைச்சு பாருங்க. ஒரு நாள் அவன முட்டை போட்டு வச்சிருக்கீங்க. 64 முட்டைக்கு என்ன 300 சில்லற வந்துச்சா? ஆமா சரி பரவாயில்லையே. ஒரு பண்ணி அறுபது மேல 60 முட்டை வித்தாதான்டா ஒரு பண்ணி வாங்க முடியும். ஆனா வந்து ஒரு பண்ணியை வித்தா எவ்வளவு வரும்னு தெரியல. பாக்கணும் அதுக்கு ஒர்த்தா இருக்கா? ஆமா ரேட்டு பாக்கணும். சரி போய் மரத்தா இருக்கிற வேலையை பார்ப்போம். இவ்வளோதான் நீ அடுத்ததா இருந்த. ஆனா மரத்தம் இல்லை. இருங்க வர அட்டாடா அங்கேயே நான் அந்த இந்த வண்டியிலேயே வெட்டி எடுத்து வெட்டி எடுத்து வந்துருக்கலாம். பரவாயில்ல இப்போ மட்டும் என்ன சேர் வட்டுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகுது. அதான் அப்படியே கட் பண்ற. அப்படியே அந்த முழு மரத்தை தூக்க முடியுதான் பார்க்க வேண்டியதானே? தூக்க முடியாதுங்க. முடியாதா? தூக்க முடிஞ்சுன்னா எடுத்து வச்சா சூப்பர் இருக்கும். எடுத்து அப்படியே வச்சோம்னா அப்படியே 4 பீஸ் முடிஞ்சிருச்சு. ஈஸியா ரெண்டே மாதிரி இருக்கும். நமக்கு ஒரு 5 மரம் வெட்டுவோம் போதும்னு நினைக்கிறேன். போதும் போதும். ஏன்னா இன்னும் அடுத்து கட்டாம வெட்டிக்கலாம்.
பார்க்கறதுக்கு ஒரு மரத்துக்கு ரெண்டு பிளாங்க் வருது இருக்கு புடிச்சி அப்படின்னு எழுதுங்க அப்புறம் மறக்காம லைக் பண்ணுங்க 10 பிளாங்க் இருந்தா போதுங்க ரொம்ப ஆசைங்கண்ணா ஆமா 10 டாலர் சம்பாதிக்கிறதுக்குள்ள போய் முடியும் 10 வட்டி இப்ப நான் 4 பிளாங்க் போட்டேன் சீ 4 மரம் போட்டா சத்தியமா மனசாச்சே இல்ல ஒரு மரத்தை வெட்டி அதை அப்படியே பாதியா அப்படியே வந்து பிளாங்க் பழக மாதிரி வெட்டி அதை தேய்ச்சி நைஸ் பண்ணி விட்டு கொடுப்போமா இவ ஒரு டாலர் கொடுப்பாளாம் அவன் வாங்கின அவசியம் இல்லையே அவன் இந்த இடத்துல மரத்துக்கு பஞ்சம் இல்ல அப்படிங்களாம் பழைய பண்ணைய குடுத்துட்டா அதுலயும் எதுவும் படுக்க முடியாம இருக்கும் நகை கடைனா கூட அதுலயே நம்மள ஏதோ வச்சு சாயம் முடிச்சு வைப்பாங்க சரி வரேன் ஈஸியா இருக்கிற வேலை என்ன வேலை ஈஸியா இருக்கிற வேலை நீ பண்றதுதான் எனக்கு தெரிஞ்சு ஹோட்டல்ல கேஷியரா உட்காந்தா இருக்கல ஈஸி நினைக்கிறேன் ஈஸி அதை போய் ஈஸிங்கிற கல்லாப்பட்டியில் உட்காந்துக்கிட்டா ஈஸி தானே பணம் அப்படி நீ நினைக்கிற ஆனா வந்து கேஷியர்லயும் பிரச்சனை இருக்குங்க ஏதாவது ஒரு படத்துல வரும்ல அந்த ஏதோ ரயில்ல போயிட்டு இருக்கும் போது மறுபடியும் என்னன்னு பாரு தேவலம் கட்டவானா என்ன இருக்கு வேற சைடு ஏதாவது என்னத்துக்கு தண்ணிக்கு வந்துட்டு இந்த காத்தாடி மூலமா தண்ணி வருமாங்க நிலத்தடியில இருந்து பண்ணுமாமா ஓ இது ஃபீடர் ஆட்டோமேட்டிக்கா நம்ம அதுல கொட்டணும் அவசியம் இல்ல போல ஆட்டோமேட்டிக்கா வந்து பானில இருக்க அந்த சாப்பாடு நல்ல ஐடியா அது ஆனா 250 டாலர் சொல்றாங்க எனக்கு தெரிஞ்ச ஆட்டோமேட்டிக்கா தண்ணீர் வருதுன்னா நல்லது தானே என்னங்கிற 250 டாலர் ஆமா ஜஸ்ட் 250
சரி உன் சம்பளத்தோட ஒரு 239 டாலர் அவனே கட்டி விட்டானா கட்டிட்டான் ஐயோ ஐயோ மரத்த மரத்துல இது எப்பறம் உடைக்கிறது நான் எப்பறம் உடைப்பேன் ஆ வருது வருது ஆ உடைச்சு விட்டியா உடைச்சனா ஆ சூப்பரியா ஆனா அங்கே நிக்குது இது இந்த பக்கத்துல இருக்க மரத்தலாம் உடைச்சிருங்க காத்தாடல காத்து வரல தம்பி கொஞ்சம் அஞ்சு ரூபாய்க்கு ஓ நைட்டு ஆகிடும் போச்சா இன்னும் ஒரு படுத்தலாம் படுத்தலாம் இல்லை இப்போ ஓடுங்க படுத்துருவீங்க நீங்கள் கரெக்டாக இருக்கும் டைம் வந்து காலையில் வந்து மீதி ஒரு பான் கட்டுறதுக்கு எவ்வளோ தான் செலவாச்சு நமக்கு ரொம்ப செலவாயிடுச்சு ஆமாம் 3000 வச்சுருந்தோம் அப்போ 3000 வச்சுருந்தோம் நான் டிவி போட்டுருக்கோமே டிவியா நான் ஏதோ அமானுஷம் வந்துருச்சு போல நினச்சேங்க சார் தூங்க வேண்டிய நேரம் நீ இப்போ டிவி ஆஃப் பண்ணுற அசதியில் அப்படி டிவி பார்த்துட்டே தூங்கிட்டாரு பாவம் அப்படின்னு ஒரு இது வரையா ஆ எந்திரி முருகேசன் உழைப்பாளி சார் இப்போ ஒரு பான் கட்ட ஒரு 900 அதுக்கப்புறம் இது ஒரு 150 உள்ள ஒரு 150 இதெல்லாம் கட்டணும் உள்ளே ஃபீடர் வந்துருச்சான் பாருங்க போயிட்டு உள்ளே போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக நடப்புன்னு சொன்னாங்கல்ல நடப்பு தான் தெரியணும்ல அப்புறம் கட்டியிருக்கோம்ல தண்ணி 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 ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு ஏன்னா உணவு வரல உணவு ஏன் வரல ஏன் உணவு வரல எங்கடா உணவு ஓ 300 டாலர் நான் சாக்கில் கொட்டிக்கிறேன் கோழி குஞ்சுக்கே வாங்கிக்கலாம் கையோட ஒரு 7 பை 6 பை வாங்கிட்டு வந்துடலாம் இந்த அசுத்தங்களை நம்ம எடுத்து ஏ அது அதுலேயே சாப்பிட்றதுக்கு போகிறீங்க நீங்கள் எல்லாமே சாப்பிடுங்க நோய் வந்துடுங்க அதுக்கு அதுக்கு எங்கே நோய் வருது எல்லாத்தையும் பரப்பிட்டு தான் செய்யுங்க தலை தலை ஏங்க நம்ம முருகன் அண்ணன் சிக்கன் கடையில் சிக்கன் சூப்பராக இருக்குமா இருக்குமா நோய் பரப்பு திங்காமே இருக்கு நீ அதான் சூடாகுதுல சூடாகும் போது நோய் அகன்று ஓ அப்படிங்கிற அப்போ தான் நோய் வந்தவனை சமைச்சு சூடாக சமைச்சிங்கன்னா அவனுக்கு வராதோ இருங்க இருங்க ஏ தள்ளுங்கடி ஆனால் எல்லாத்துக்குமே உணவு ஃபுல்லாக இருக்குங்க உணவு பிரச்சனை முட்டையால் என்னன்னு தெரியல முட்டைனா ஏ நீ வச்ச முட்டை புரியவே இல்லையா உன் கை என்ன நினைக்கிறேங்க இதான் அங்கே இருக்க என்ன வேற முட்டை போட்டுருக்குங்க அது வேற இல்லைன்னு நினைக்கிறேன் உன் கை சூட்டுக்கு அது செத்து போச்சு அப்படின்னு எடுத்தா கொடுத்த வரணுங்களா ஆமாம் ஆமாம் ஏன் பாரு கொஞ்சம் தான் இருக்கு பொறுமையா தருங்க சாப்பிட்டு சாப்பிடுங்க நான் போய் வேற வாங்கிட்டு வரணும் ஆனால் 300 டாலர் பண்ணா ஃபில் ஆயிரும் போல $300 ஒவ்வொரு வாட்டி செலவு செய்யணும் அது ரேட் ரொம்ப அதிகமாக அதான் தான் இப்போ நீ சீக்கிரம் பரவாயில்ல இன்னும் வாங்கவே இல்லை அதுக்கு நான் 300 செலவு பண்ணுவேன் சொன்னால இந்த பண்ணி வாங்குறது கேன்சல் 300 அதுக்கு ஒரு பண்ணியே 300 இதுக்கு நான் 300 கொடுத்து பண்ணுவேனா அப்படின்னு பண்ணி கேன்சலா இல்லை சும்மா சொல்கிறேன் ஓ இந்த மாதிரி தாங்க போய் வச்சு நம்ம எடுத்துனோம் ஏன்னா வீட்டையும் க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மாதிரி கரெக்ட் எல்லாத்தையும் ரொம்ப நன்றி பார்க்கும் அனைவருக்கும் நன்றி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப உதவியாக இருக்கும் இன்னும் நிறையா இது சூப்பரான கேம் பார்த்து வச்சுருக்கோம் அப்பப்போ அப்படியே பண்ணுற பொறுமையா ஏன்னா எல்லாமே நம்ம காசுனால பொறுமையா ஏன்னா முருகேசனோட அவதாரம் வந்து இன்னும் ஒரு அடுத்து விரைவில் தீயணைப்பு வீரனாக பிச்சைக்காரனாக அந்த மாதிரி நிறைய வரும் நிறைய இருக்கு அப்புறம் மரம் ஓட்டுருவா நம்பர் சாய்ச்சி அதில் கல்யாணம் கூட பண்ணுவோம் முருகேசனுக்கு கல்யாணம்லாம் இருக்கட்டும் அன்னைக்கு அது ஸ்பெஷல் நாள் அதில் ஏதாவது சொம்பு ஊருன்ற மாதிரி காமிச்சிடுவானுங்க அதான் யோ அது தமிழ் படத்தை காமிக்கிற மாதிரி சொல்கிறியா சார் இதில் அடுக்கிட்டு வரேன் அடுக்கு 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 சார் இங்கே இருக்கிற மரத்தெல்லாம் நீட் பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியாக வந்து வந்து போகலாம் ஆ இதெல்லாம் பண்ணால் ஒரு 3 பிளாங்க்கு தான் செய்கிற வேலைங்க இதெல்லாம் 3 பிளாங்கா ஆனால் கட்டணுமே என்னங்க ஆ இல்லை இல்லை நம்ம இது பண்ணோம்ல அங்கே போய் வெட்டினா ஒரு இதுலேருந்து 3 பிளாங்க் வருது 3-2 ஒரு இதில் ரெண்டு தான் வருது எப்படி பார்த்தோ செத்து போயிருவா முருகேசன் கால் உடைந்து அவன் கனவு திறந்தது அப்படின்னு அப்படி தூக்க முடிஞ்சா எப்படி தூக்க முடியல மரத்தையே தூக்கிட்டு போகிறோம் மரத்தை தூக்கணும் ஆமாம் ஒரு 2 மரத்தை தூக்குற மாதிரி ஒரு ஸ்கில் பண்ணுவீங்க ஐயோ வண்டி உடச்சிருவான பிள்ளைய எப்படி ஆக்குறது சரி இது கீழே பவித்ரனா இல்லை பவித்ரன் தானே ப்ரோ பவித்ரன் ஆறுமுகம் ரொம்ப நன்றி ப்ரோ உங்கள் ஸ்பான்சர்ஷிப்க்கு நன்றி ப்ரோ தேங்க்யூ ரொம்ப நன்றி ப்ரோ ஜாமீன் ஆதரவு கொடுத்ததுக்கு தேங்க்யூ ப்ரோ உங்கள் அன்புக்கு நன்றி நன்றி 2வது அடுக்கு வரேன் சார் வண்டி என்ன ரேட் வருது நம்ம பார்த்துட்டு வந்துடலாமா வண்டி பார்த்துக்கலாங்க இப்போதைக்கு நம்ம பண்ணி தரணும் எனக்கு என்ன ஒரு யோசனை தோணுதுன்னா நல்லா இல்லை இல்லை
இன்கேஸ் நம்ம மாடு வாங்கணும்னா கூட கையோட நடந்து கூட்டிட்டு வந்துடலாம், வண்டி வாங்கணும்னு இல்ல. மாடா தெய்வம் சொல்லு, அதுல பால் கறந்து அந்த லட்சுமி மாதா நமக்கு வந்து தன்னோட ரத்தத்தையே பாலாக்கி தர அவளை மாடுங்கிற. இல்லங்க அதான் வாங்கணும்னா உன்னால கறக்க முடியுமா பால்? முடியாது இல்ல, உன் நிப்பிள் சக்கரம் உனக்கு வலிக்கத்தான் செய்யும். ஆனால் மாடு அப்படி இல்ல. ஐயோ என்ன அந்த வண்டி வண்டி வாங்க வச்சிருவோம் போலிய. இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன், பொடி நிறைய கூட்டிட்டு வந்துடலாம் நினைக்கிறேன் மாடை. எவ்வளவு தூரம் தெரியுமா அங்க இருந்தீங்க? வேற என்ன பண்றது? இல்ல இல்ல நம்ம லோ காஸ்ட்ல கூட்டிட்டு ஒரு மாதிரி நான் சொல்றதுக்கு ஒரு ஐடியா இருக்குயா, உனக்கு தெரியாது. இப்ப போய் பார்த்தா ஒரு 500 முட்டை இருக்கும், எடுத்துட்டு போய் விக்கிறோம். இப்படி 2-6 10 வருஷம் ஆகும், வேற லெவலுக்கு நம்ம ஆக போறோம். சரி ஆமா, நீ வேணா பாரு ஒரு மாடு என்ன அப்படின்னு ஊர் ஃபுல்லா பேசுறீங்க. விகேசம் பையன் இருக்கான்ல, வெறும் ஒரு கோடி வாங்கினா அதுக்குள்ள ஓ பாரு இப்பவே கனவு தகர்ந்து விட்ட மாதிரி. ஆன் பண்ணாங்க மிஷின். இது பார்த்தா எவ்வளவு ஈஸியா இரவு நேரத்துல தாங்க நான் எல்லாம் தூங்குறானே. பாரு நான் கோலி போட்டு வாங்கி போறானே கேக்குறானே. யாரடா நான் அமை முன் பேசுறேன். எனக்கு தெரிஞ்சு இப்படிதாங்க குக்கிங் சிமுலேட்டர்ல கூட ஒரு வேலைக்கு ஒரு நாய் எடுத்தாங்களாம், காலடி எடுத்து வச்சு ஓட்டி. அப்படி செய்யறோம், அது ஒரு பீஸ் சிமுலேட்டர். பீஸ் சிமுலேட்டர் நான் இன்ட்ரஸ்டா இருந்துச்சா பார்த்தா. அதாவது இந்த ஆர்கிடெக்சர் இருக்கணும், எதுவுமே பண்ணாம சாண்ட் பாக்ஸ் மாதிரி தான். சாண்ட் பாக்ஸ் மாதிரி தான் நம்ம பண்ணலாங்க. எங்க பீஸா தோசை செய்யறாங்க, நம்ம பீஸாவை தோசை மாதிரி செய்யலாம் என்னங்கிற. இவனுங்க செஞ்சா எடுத்து போனா நம்ம செஞ்சா எடுத்து மாட்டாங்களா? சரி பார்க்கலாம், நல்லா நல்லா பார்த்து போகலாம். சீக்கிரம்னா கை மூட்டு வலிக்குது. சிவா மூன்ஸ் நன்றி பா, தேங்க்யூ ப்ரோ. என்னால் முடிஞ்சது ப்ரோ, சூப்பர் கேப்ல ப்ரோ. இதெல்லாம் பெரிய விஷயம் ப்ரோ, வீடியோ சும்மா பார்த்தாலே அது பெரிய விஷயம் ப்ரோ. இதெல்லாம் தேங்க்யூ ப்ரோ, நன்றி. யாரையா ஷேர் பண்ணி பண்ணாலே அவங்க வந்தாலே உங்க மூலம் வந்தாலே. ஆமாம் ப்ரோ, அதுவே எங்களுக்கு நன்றி ப்ரோ, தேங்க்யூ நன்றி. அதுக்குன்னு அப்பா அப்பா நான் இவங்கள பார்த்தா கெட்டு போனேன் அப்படின்லாம் ஷேர் பண்ணக்கூடாது. சரி கெட்டு போனாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? இல்லையா சொல்கிறேன், அதான் இப்போ பால் ஸ்டோரி கேம்ஸ் பண்ணுறோம். அவ்வளோதான், அதான் இப்போ சொல்கிறேன். சொல்கிறதுனா அதை நல்லா சொல்லுங்கள் அப்படின்னு. நீங்க தானே ஒரு பிட்டு போட சொன்னீங்க, அதான் கொஞ்சம் சேர்த்து போட்டு அப்படின்னு. போதுங்க எடுத்துவீங்க வித்துருவாங்க. இதுல கொஞ்சம் அப்படியே ஸ்லைடு பண்ணி இப்படி வைக்க முடியாது பாருங்க, நாமளே லாரி மாதிரி ஆக்க முடியாது பாக்கலாம். ஆனா வைக்க முடியாது போறியா? எப்படியா சொல்ற? வைக்க முடியாது அப்படியே அதுல மாடை ஏத்திட்டு வர முடியும், யூஸ் ஆகாதுங்க. இல்லையா அப்படியே நீளமா பண்ண மேல வச்சிருக்கல, அதுல கூட கறி வச்சுக்கணும். அப்படியே எப்படி கொஞ்ச நேரத்துல வேட்டைக்கு போவோம்? வேட்டையா? காசு சம்பாதிக்கிறது அங்கே தான் பயணம். அது வந்து காலநேரத்தில் கக்கூஸ் வரப்போது அது கொண்டுட்டு வேட்டையாமா வரேன். ஏ டிவி சவுண்டு அது என்ன சவுண்டு? ஓ இதுவா? ஓ மியூசிக் அவனே போடு. ரேடியோ? ரேடியோவா? நான் கேட்டேன் வண்டி கவுத்துடியா? அடி பண்ணு. ஐயோ 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 மாட்டிக்கிட்டேன். ஆ சரி. ஆ இடு 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 இடம் மாட்டிக்கிச்சு. இருங்க நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துடலாம். பூரிங்களாங்க அப்கிரேடட் பானை என்ன சமாதி? இது கொஞ்சம் இடம் வச்சிருக்கீங்க, இதுல நான் என்ன வைக்க? சைஸ் பெருசாயிடுச்சா? படப்போவீங்களா மான்சல்? ஓ எனக்கு தெரிஞ்சு கர்ப்ப காலத்துல வந்துட்டு அதுங்க தனிமையை எதிர்பார்க்கும். அந்த நேரத்துல உள்ள ஓட்டம் இல்லங்க, ஏதாவது ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம். இது ஒண்ணு வாங்கிட்டு ஒண்ணு மட்டும் கேட்டா என்ன என்ன இருக்கு கேளு. அங்க போறோம்ல மாட்டு மூக்கல மச்சம் இருக்கான்னு பாரு, மச்சம் இருந்துச்சுன்னா அது டபுள் குட்டி போடுமா. ஒன்னா சாப்பிடு தண்ணி இருக்கு பிரச்சனை மூலமா வந்துடும். ஓ குட்டி போடுற மாதிரி ஏதாவது இருந்தா வெச்சிரலாம். உடனே சரி வெச்சிரலாம் வெச்சிரலாம். இந்த பண்ணு தண்ணி அதுவே வந்துருதுங்க. 300 தான் பண்ணி விட்டலாமா? சரி வேணாம் வேணாம், 1000 தனியா குடி பை வாங்கி அதுல
முதலியடிக்கும் மூணு மணியா புரியுது சரி நைட் அங்கேயே கொடுத்துட்டு வந்துட வேண்டியதான் காலையில வழியில ஏதாவது மிருகம் இருந்துச்சுன்னா வேட்டையாடுவோம் ஏன்னா ஒரு 10 கறி 15 கறி போட்டோம்னா 300 சம்பாதிக்கலாம் அடிக்கடி நீங்க மட்டும் தான் ரெகுலர் கஸ்டமர் அப்படிவ என்ன எப்படி போற தான் பாத ட்ரெயின் வந்துடாத ட்ரெயின் என்ன விடல அதனால ஜாலியா போலாம் அப்படியா இந்த ஊருக்கு எவன் ட்ரெயின் ஏறான் ஊர்ல இருக்கதே ஒரு ஆளு அதுக்கு வந்து இத்தனை பேத்துக்கு யாருமே இல்ல இருக்கு 4-5 கரடி வேட்டையாடுனா லோகேஷ் கேமர் ரொம்ப நன்றி ப்ரோ थैंक यू 40 ரூபாய் தரீங்க ஹாய் ப்ரோ ஐ அம் யுவர் பிக் ஃபேன் थैंक यू ப்ரோ நன்றி ப்ரோ உங்க அன்புக்கு நன்றி थैंक यू ஒரு வேட்டை மானே மான் மான் இங்க வா ஏ வா வா ஏ கமாண்டர் ஏ 130 வெயிட் பண்ணு ஏ 130 என்ன ஓடிட்டே இருக்கான் முண்ட வேஸ்ட் பண்ணவட்டி நான் வரடா அப்படி ஐயோ ஆ சுடு சுடுயா இப்போ அத பார்த்து தவறான இடத்துக்கு போக வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம் நித்தமிட்டு வழி மாறாம இருப்போம் இங்க இருக்குமானு இந்த சீடு இருக்கியா தான் கிடக்குது போய் இருங்க நான் போய் அழிச்சு விட்டு வந்துறேன் அது மேலே நீ 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 நிக்கிற இடத்துல பண்ண அது ரொம்ப ஜூம் பண்ணி பண்ணும் போல இங்க இப்ப பண்ணி பாரு கரெக்டா வருதான் பார்க்கலாம் இப்படியா கரெக்டா நம்ம இருக்க இடத்துலயே வச்சு போ இப்படி ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி வைக்கணுங்க டா எழுத்தெல்லாம் மாடுனாச்சு தமிழ அம்மா அப்படின்னு இப்படிதான் நார்மலாக பேசுது இப்படிதான் பண்ணுமா எல்லா ஊர்லயும் மயில் மட்டும்தான் விரோதி அப்படின்னு ஹிந்தி மொழி சார் ஒரு மான் ஆனா மிருகம்லாம் எந்த ஊர்ல இருந்தா அந்த பாஷையை கத்துக்கோங்க அந்தந்த ஊர் பாஷையில ஏ உட்காரு டாமி அப்படின்னா உட்காருது பெண்ணால சிட் அப்படின்னா அப்படின்னு வேற யோ இன்னியா உன் ஐடியா அது அப்படி கிளிச் ஆகி நிக்குதியா இங்க இல்ல இது எப்படி வந்துச்சு இப்போ இதெல்லாம் வருதே இங்க ஒரு புது டெக்னிக்ங்க அடங்கையா அந்த கறி மட்டும் வர மாட்டேங்குது அது ஏமா அத மற்ற ரெண்டு ஏமாத்தி புளைக்கணும்னு என்று நினைத்தால் இருங்க வரேன் அட வெயிடா வெயிடடே இல்ல கீழே வையா நான் ஒருபோதும் வீழ மாட்டேன் ஆஹா இருங்க வரேன் அந்த பச்சைய நாம கரெக்ட்டா வைக்கணும். உன் ஆசை என்றைக்கும் நிறைவேறவில்லை. வரல வைக்கலங்க வரலங்க. வச்சிடா. போம்பு. ஆ பாத்தியா? கறியை வைத்து கொண்டு. இப்ப வலியில 2-3 வந்துச்சுனா அப்புறம் வித்துக்கலாம் விட்டுக்க. இல்ல இப்ப கூட வித்தறலாம். பே வித்தறலாங்க. இப்ப எதுக்காக வந்தோம்? தானியத்துக்காகவா? தானியம் வாங்கணும் அப்புறம் ரெண்டு பன்றி வாங்கணும். ரெண்டே வாங்கிரலாம் அப்பதான் அது பேச்சு தொடங்கி இருக்கும் அதுக்கு. ஒரு $100 கிடைக்கும். ஆமா ரெண்டு வாங்கணும்னா ஈஸியா இருக்கும்.
மேடம் கொஞ்சம் சோறு போட்டால் நிறைய பெருசாக வளர்ற மாதிரி பண்ணியிருக்கா. என்ன வேணா எடுத்துக்க. ஆஹா வேணாம் பண்ணிக்கு தூக்கி போடு வர. இல்லை அவனா ரோட்டில் அப்படி தடி கொட்டி அடி போட்டு அப்படி வச்சாங்க நல்ல மனசு. அதில் வந்து ஏதாவது கால் ஜோடி பேரை கிரிக்கெட் பிள்ளைங்க எப்படி வீலி போனோம்ல அதில் போயிட்டோம் கார்த்தி திவ்யா அப்படின்னு நல்லா பேர். இது பேர் ஆனால் டேமேஜ் ஆயிடுச்சுங்க இருக்கு. ஆமாம் சார் மூணு கறி இந்தா 130 நான் எடுத்துக்கிறேன். 105 தானா? $600 $700 நினைக்கிறேன் ஐயோ அது வேறு அங்கே ஓடுது. ரெண்டு வாங்கணும். இது வந்து குட்டி தான். இதை நல்லா கெட்டா பண்ணியா வந்த வாட்டி வந்து வித்தர வேண்டியதான். யாரு ஏன் யாரும் மாட்டேங்கிற வண்டி கொஞ்சம் அது இழுத்துருவாங்க. ஆ இப்போ பண்ணு. ஆ ஏறிச்சியா பா 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 ஏ ஏறு. ஆ லாக் பண்ணு லாக் பண்ணு. இரு 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 இப்போ தூக்கி அதில் சொல்லிடுறேன். இடம் இருக்காதுல்ல. லாக்கு போடு லாக்கு போடு. ஓடிடு போது. இரு இரு மூட்டை எடுத்து வச்சிடலாம். ஆ மூட்டை வைக்க முடியாது நினைக்கிறேன். இங்கே ஆ சூப்பரியா உள்ளதில்லை. தேங்க்யூ ப்ரோ. 3000 பேர் பார்த்துருக்கீங்க. அன்புக்கு நன்றி. ஆ வந்துச்சியா வளர்த்தியா சூப்பு சார். இது மேலே அதை வச்சுட்லையா? இது வைக்கலாம் நினைக்கிறேன். பார்க்கலாம் உழுவாம இருந்துச்சா நல்லது. வா முடியாது. ஐயோ இதுக்கு தான் இவ்வளோ இதாக அப்படின்னு. சரி ஒன்று அவட்டையும் வச்சுருங்க. ஏ அவட்டையும் விற்று பார்த்தா எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாங்க. வேணா அவங்க கம்மியாக கொடுப்பாங்க. அப்படியா? எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்னது இது? அப்படியே நான் இப்போ வந்து இப்படி போட்டேன் வச்சுக்கோ கீரை வந்துடும். அதனால அதனால் வந்து ஒரு கட்டையை இன்னொரு கட்டையை சேர்த்து வச்சு பார்க்கலாம். முடியாதா? கொஞ்சம் முயற்சி செஞ்சா வந்துடும் போல இருக்கு. ரொம்ப நன்றி ப்ரோ. பார்க்கும் அனைவருக்கும் நன்றி ப்ரோ. தேங்க்யூ முருகேசன். வெடிச்சு கிடைக்குது எல்லா பொருளும் எங்கிருந்து வந்து பார்க்கலாமா? பின்னாடி இவனும் டவர் வச்சிருக்கான் போல. எல்லாம் டவர் வச்சிருக்கான். ஆனா எதுக்குன்னு தான் தெரியல. ஏண்டா போன்ல அதெல்லாம் வரப்போகுது நினைக்கிறேன். இதெல்லாம் வரப்போகுது. பெரிய ஓட்டட்டாங்க. பாத்துக்கலாம். வாங்க ஒரு கக்கூஸ் வேணும். ஏன் நீ வந்து போயிடு உரம் போட்டு போறதுக்கா? போலாமா? இரு தம்பி அதில் பாதி மரம் உங்கள் தாத்தா வளர்த்தது தான். கண்ணு விட்டா இல்லைங்க உரம் போட்டு. ஐயோ ஐயோ ஆஹா. ஒன் மினிட் ஒன் மினிட் ஒன் மினிட் நிறுத்து நிறுத்து நிறுத்து. கொஞ்சம் ரிவர்ஸ் கரெக்டாக வந்து அதை வைக்கணுங்க. என்ன பெரிய வண்டி வாங்குறது ஒக்கு இல்லாதனால நம்ம பண்ணுற வேலையை பாருங்க. காசு இல்லை. பெரிய லாரி ஒன்று வாங்கணுங்க அடுத்து. அப்போதான் மாடு வாங்கணும். என்ன தச்சு அவட்டே வச்சுருந்தலாமா? இங்கே வச்சு பார்க்கலாம். வச்சு பார்க்குறேன் முடியுதா இல்லையான்னு பார்த்துட்டு அப்புறம் மட்டும் இன்னொரு லைட்டாக போகுது. இதில் வரேன். தரையில் வருது முன்னாடி ஏதாவது அங்க மட்டும் வருது.
கொஞ்சம் ஆ இப்படி அங்கே வச்சா அவள் பின்னாடி போயிருந்தான் நினைக்கிறேன் அப்படி வந்துச்சுனா அவன் அர்த்தரை பார்த்துக்கலாம் நான் வந்துடுறேன் அங்கேயே வந்துட்டாரு நாங்கள் வரோம் போயிட்டு பண்ணையில் போய் அடைச்சி சோத்த கொஞ்சம் போட்டு வளர்க்குறோம் இது சோத்த போட்டுட்டு நம்ம கேஸ் ஸ்டேஷன் போய் பெட்ரோல் கேன்லாம் பிடிச்சா அப்புறம் இது வந்து எடுத்துக்கலாம் அன்னைக்கு முதல்ல ஒரு சட்டி வாங்கி பண்ணும் போல எதுக்குங்க இது பார்க்க என்னமோ மாதிரி அது ஆட்டிட்டே இருக்கு எவனோ ஒரு பையன் வந்து இப்படி பிரைவேட் இப்படி கவுண்ட் கொடுப்பாருல்ல உங்களை நினைவுபடுத்துறது நினைக்கிறேன் நமக்கு இப்படி தான் இருக்கு அப்படின்னு உனக்கு இருக்காது அப்படி கொஞ்சம் இப்போ இது சாப்பிட்டோம் சாப்பிட்டு நம்ம ஒரு போய் இன்சூரன்ஸ் கரடி போய் வேட்டையாடிச்சு வேட்டாள்னா முதல்ல இதை போய் வேட்டை கொஞ்சம் ஆனால் தாங்க அடுத்தளவு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறியா நிரப்பி விட்டுருவோம் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சோண்டு வச்சுட்டா இதா வருது முட்டருக்கு இந்த சுறுசுறுப்புக்காக தான் உனக்கு முடிச்சிடலாங்க அப்படிங்கிற மாசமா எந்த செஞ்சா பண்ண முடியும் நல்லா தண்ணி பிரச்சனை இல்ல $300 கேக்குறாங்க அதுக்குதான் தண்ணி ஒன்று கட்டி விட்டுருக்குமே அதுதான் அதுல போடுவோம் இருக்க தண்ணி அதான் இன்னொன்று வாங்கியிருக்குமே சூப்பர் சூப்பர் அதுலயே இருக்கட்டும் இதுலயே இருக்கட்டும் எது இதா சாப்பிட்டுட்டோம் இந்தா இதை சாப்பிட்டு அது கொழுக்கு என்ன ரெண்டு போட்டோம்னா நல்லா நம்பிடும் நீ அதுக்கப்புறம் உன்னை வந்து விற்கும் போது உன்னை ஒரு புகைப்படம் எடுத்து இவரும் எங்கள் வாழ்வில் ஒரு ஒரு முக்கியமான நபர் வளர்றதுக்குன்னு சொல்லி உன்னை விளாட விடுறேன் வா 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 உள்ள வா கொஞ்ச நேரம் உள்ள போயிட்டு நான் இந்த கதவை திறக்கும் போது நீ வேற மாதிரி இருக்கணும் ஓடணும் பா நீ இருக்கா உள்ள ஆனால் பாவம் அடைச்சுதான் வைக்க போகிறோம் பொறுமையாவாடி ஓடி ஓடி வா கதவு மத்தியில் அடிக்கிறாரு மெண்டல் கழுத்து மாட்டிக்குமா இவ்வளோ பெரிய இது உங்களுக்காக ஏன் பண்ணிருக்கோம் தெரியுமா உங்களை வச்சு இதுக்கெல்லாம் ஒர்த்தா இருக்கணும் நீங்களா கேட்டா இப்படி பசுமாடு அப்படி இப்படி கூட்டிட்டு வந்துடலாம் கூட்டிட்டு வந்துடலாம் அதான் வண்டி ரெடி பண்ணலாம் ஒரே வேலையை பண்ணிடலாங்க ரெண்டு பேர் வாங்க நீ வா நீ வா கதவு பான் கதவு சத்துங்க பான் கதவு சத்திருக்க நம்ம அப்படி ஓட பார்த்துக்கலாம் பான் கதவு சத்துங்க பான் கதவு ஆமா இல்லை ஆ இது சத்துங்க கனமானதான் நீ அங்க உள்ளரு நீ இப்ப கொஞ்சம் ஜாலியா இருக்கு அதுக்கப்புறம் அவன் அதுக்கப்புறம் நீ சாப்பிடுவா பசிக்குதுல்ல சாப்பிடு சாப்பிடு உனக்கு கொஞ்சம் பசி இருக்கு அங்க கொஞ்சம் இருக்கு இங்க கொஞ்சம் இருக்கு ஆமா ரெண்டு எல்லாம் சட்டு சட்டுன்னு தின்னு கை கொடுங்க காலையில இருந்து பன்னிசானத்தையும் நல்ல வேண்டிய கோழி மட்டும் இல்லாம சரி ஆ போங்க இருக்கல மாட்டு என்ன பண்றீங்க சரி நீ என்ன பண்ற கோழி முட்டை எவ்வளவு போடுறதுன்னு பார்த்தா அதையும் எடுத்துட்டு கொஞ்சம் அப்படியே வண்டி ரேட் என்னன்னு பார்த்துட்டு வண்டி ரேட் பார்த்துட்டு கேஸ்லயும் பிடிச்சி வந்துடலாம் செத்து போயிருப்போம் ரொம்ப வெளிச்சமா இருக்கும்
வித்துரு வந்துருவா கோழி முட்டை. அதுக்கு தாங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக பாக்ஸில் அடைக்கிற மாதிரி ஒன்று பண்ணிருந்தங்க. இல்லைன்னு வச்சுக்கோ கோழியை கொஞ்சம் பால் திரும்பணும்னு சொல்லிட்டு நீ போடும் போதே பால் திரும்ப பேக் பண்ணி கொடுத்துட்டுனா ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமாம் ஆமாம், அதை நம்ம பேர் போட்டுக்கணும். இந்த ஐடியாலாம் சொன்னால் நம்ம பைத்தியக்காரங்கிற டிஜின்னு போட்டுக்கணுங்க. அப்போ தான் அது ஒரு பிராண்ட். ஆமாம், ஆனால் அந்த பிராண்டை யாராவது உடைக்க முடியாதுமோ முட்டை வச்சு தொப்புன்னு உடைப்பா அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு 20 முட்டை வருமா தெரியலீங்க. அது முட்டை போகிறதுக்கு உதவி பண்ண நீ தான், உங்கள் முன்னாடி தான் எடுக்கிறோம். இதில் எத்தனை முட்டை வருங்கிறத கணக்கிடுங்க. நான் ஒரு கணக்கு போட்டுருப்பான் நம்ம இதெல்லாம். சாச்சு 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 சரி பரவாயில்ல. இந்த கோழி பண்ணை வச்சு பெரிய எல்லாம் போலயே. ஆமாம், இன்னும் நிறையா ஒரு மினி நாமக்கலை என்னோட ஊர்லேயே உருவாக்கலாம். அவன் வேலை பண்ணுறான் பாரு, அவன் வேலைக்காரங்க இல்லைங்க, அவன் ஒரு மெண்டல் ஒரு பைத்தியக்காரன் கூட சொல்லுங்க அப்படின்னு. எப்படி அந்த இடுக்குலேருந்து கொடுத்து இடுக்குலேருந்து உன்னோட இதில் கொடுத்ததுங்க. சாச்சு சாச்சு பாவங்க. அப்படின்னா ஒரு இந்த முட்டி எடுத்து. ஆனால் அந்த கோழி குஞ்சா வந்துச்சுன்னா வந்து நல்ல. ஆனால் உள்ளே இருக்கிறதா இது போதாதா? கொத்து கொத்து என்ன செத்தா போக போகிறேன். இப்போ சாவு உண்மையுமே ஏன்னா கொத்து வந்தீங்க அதான் சொன்னேன் அப்படின்னு. சார் நான் ஒரு பேக்கப் சார் வருவோம். நம்ம முன்னிலான ஃபுட்டு வைங்க, அது வச்சா அந்த இதுக்கு. ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாயிரும். இல்லை ப்ரோ, வண்டிக்கு செலவு யாரா குத்துறா? இல்லைங்க, அந்த முட்டை அந்த முட்டைக்குள்ளே அது இருக்கனால அது கிளிச் ஆகி ஓடி வருதுங்க. உங்களோட என்ன முட்டை பார்த்துடலாமாங்க? என்னங்க எந்த முட்டை வந்து எத்தனை முட்டைங்க தேடி எடுப்பீங்க? தயார் பார்க்கணும் சார். ஏன்னா அது கோழி போயிட்டே நம்ம எனக்கு தெரிஞ்சு அஞ்சாறு பேக் வாங்கிட்டு வந்துடலாம். உணவு பேக் அந்த முன்னூறு வைக்கலாம். ஆனால் வந்து அந்த கொட்டையில் தான் இருப்போம். இல்லை என்ன இது பண்ண பண்ணிடலாமா? அப்புறம் இது காசு கொடுத்ததில் வண்டிக்கு சம்பாதிச்சு பண்ணிக்கலாம். ஆமாம் ப்ரோ, நாங்கள் வண்டி வாங்கணும்ல ப்ரோ. மூட்டை ஒரு 7 மூட்டை மட்டும் நாங்கள் வாங்கிக்கிறோம். மூட்டை எவ்வளோ? 15,000 தானே? தெரியலையே மூட்டை எவ்வளோன்னு பார்க்கல. மூட்டை அவ்வளோலாம் தேவையில்லைங்க. இப்போதைக்கு கொஞ்சம் வாங்கிட்டா கோழிக்கும் வாங்கணும், இதுக்கும் வாங்கணும். இல்லை அவனுக்கு பண்ணுங்க, 3 வாங்கிடலாமா, வேட்டையாடி சமரிச்சிக்கலாம். அதான் வேட்டையாடு பண்ணிக்கலாம். சரி, இப்போ வாங்கிட்டு வந்துருங்க. இருங்க இருங்க, நான் எப்படி இப்போதைக்கு ஒன்று பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வாங்கிக்கலாமா? ஒரு இல்லைனா ஒரு 4 மூட்டைனாச்சும் வாங்கிக்கலாம். 4 மூட்டை வாங்கிட்டு கேஸ்ல பார்த்து கோழி கொஞ்சம் போட்டுட்டு. ஏன்னா நம்ம வண்டி ஒன்று வாங்கணும் போது பெரிய வண்டி, அப்போ தான் வந்து பசு மாடெல்லாம். ஏன்னா இது இப்போ ஃபில் பண்ணோம்னா எங்களுக்கு வண்டி வாங்க காசு இருக்காது, மாடு வாங்க காசு இருக்காது. 36 இப்போ முட்டை அவ்வளோ இருக்குங்க. 36 முட்டை எடுத்தேன், அதோட கம்மியாக தான் இருக்கும். யார் வந்து போனீங்கன்னா அடுத்து பிறக்க போகிற கோழி குஞ்சுக்கு உங்கள் பேர் அப்படின்னு. சார் போங்கோ. அவரும் என்ன அடிக்கடி வர என் மேலே கண்ணா கோழிய குடும்பம் முட்டை முட்டை போடுற அதுக்கு தானே தெரியும் அதோட வழி. அப்புறம் எப்படி நான் சம்பாதிக்க? 500 தான் இருக்கா பேலன்ஸ் நமக்கு? 26 முட்டை தான். என்னங்க பேலன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு நமக்கு? அதான் அதான் என்னங்க இவ்வளோ பிச்சைக்காரமாக ஆகிட்டோம். கூட ஒரு மாடு தான் வாங்க முடியும். ஆனால் மாடு வாங்கினா மட்டும் என்ன கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போகணும். இழுத்துட்டு போகலாம், தப்பு இல்லை. ஆனால் வண்டி வேணுமே. வண்டி என்ன ரேட்டும் பார்த்து வந்து வேணால் முடிவு பண்ணிக்கலாம். வண்டி என்ன ரேட்டும் பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். கூட எங்கேயா வச்சுருக்கேன், அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். அப்படிங்கிற கலெக்ட் பண்ணுறது எல்லாம் கஷ்டமாக இருக்குமே. இப்போ அதான் இல்லைங்க, கூட இங்கே இருக்கட்டும். வழியில் தான் பார்த்தோம்னா கூட. சரி தீவனம் வாங்கிக்கோ, தீவனம் கொஞ்சம் தீவனம் ஒரு வந்ததுக்கு ஒரு 2 பேக் வாங்கிக்கலாம். எவ்வளோ கோழிக்கு? ஒரு 2 போதுங்க போதுங்க. 3 வாங்கிக்கிறேன். 3 வாங்கிட்டியா? சரி, ஏன்னா ஆல்ரெடி தண்ணி பிரச்சனை இல்லை, கிணறு இருக்குது நமக்கு. கிணறு இருக்குது, அப்புறமேட்டு அதில் தனி பிரச்சனை இல்லை. ஏன்னா இயற்கையாகவே இந்த விண்டோ இது எல்லாமே வரப்போகுது. வரப்போகுது, எல்லா விதமான மாடு வச்சுக்கலாம். ஆ, ஆட்டுக்கறி அட்டகாசமாக இருக்குமாமா. அப்படியா? ஞாயிற்றுக்கிழமை மூட்டை வேஸ்ட்டு. முருகேசன் மிகப்பெரிய மில்லியனர் போடுற ட்ரெஸ்ஸாக அது. அடுத்தமாதிரி ஒரு கோட் அட்லாம் முட்டை வாய வச்சுட்டு எவ்வளோ திருந்துருது. அதே தான் முட்டையை பிடுங்குறலடா அப்படின்னு. சார் மீதி கேஸ்லைன் ஃபுல் பண்ணுவோம்,
ஒரு தானிய வாங்கலாம் ஒரு வண்டி நிறைய அபண்டன் இடம் இருக்கு ஸ்னைப்பர்ஸ் எல்லாம் பார்த்தோம் எடுக்க முடியல அதில் இப்போ பார்த்துக்கலாம் முதல்ல வந்து இது பண்ணிட்டு வண்டி இப்போ எரிபொருள் நிரப்பிட்டு சும்மா வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வாட்டி போயிட்டு போனால்தான் வந்தால் தான் தமிழர் பண்பாடு அடிக்கடி வாங்க வாங்க போகிறது இல்லையே அப்படின்னு அந்த சேல்ஸ்மேனே வெறுக்கும் போது தான் தானா ஐயா அப்படி சொல்லி ரேட்டை குறைப்பாங்க ஆமாம் நம்ம அடிக்கடி பார்த்துட்டே இருந்தா இந்த எடுத்துட்டு கூட போய் 9 லட்சம் கார் 1 லட்சத்துக்கு தரீங்களா செருப்படி வேணாலும் தருவோம் அப்படின்னு பார்க்கிங்னு போட்டா பார்க்கிங் நிறுத்துவேன் அதுதான் சார் இப்போ பார்த்துட்டு வந்துடுவோம் மத்திய மட்டும் வைக்க முடியும் வேகமா இருக்கும் நினைக்கிறேன் 1650 கொஞ்சம் ஓகே ஜென் இல்லையா பின்னாடி இந்த இது வைக்கிறது கொண்டிருக்கீங்க ஆனா என்ன போட்டா அந்த கருப்பு காரா சூப்பரா இருக்கு ஆனா 2003-4 மாடு நாலு இது பின்னாடி அதாவது முருகேஷ் முருகேசன் வந்து முருகேஷ் அப்படி ஆகும்போது குடும்ப காரு சீடர் சும்மா வேகமா போறதுக்காக எஸ்யூவி அதான் வண்டி வேகமா போறதுக்காக மட்டும்தாங்க இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அந்த $1,250 வாங்கிக்கலாம் இல்ல 1000 இது வாங்கலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த கார் வாங்கலாம் இந்த கார் வாங்கலாமா இல்ல இந்த கார் வாங்கலாமா ரேட் அதிகமான கார் வாங்கலாமா இல்ல தெரிஞ்சு 450 அதே வாங்கிக்கலாம் இன்னும் அதாவது என்னன்னா வச்சிருக்க காசெல்லாம் கொஞ்சம் தான் பாதி மணி எடுத்தா போதும் அப்படியே அதே மணி தேங்க்யூ பிரசன்னா ப்ரோ நன்றி 20,000 பத்தியும் அன்புக்கு நன்றி தேங்க்யூ ப்ரோ நன்றி எக்கு எடுக்கலையா என்ன எக்கு எடுத்த எக்கு எடுக்கலாம் எக்கு பேஸ்கட் எடுக்கலன்னு சொல்றீங்களா அது அங்கதான் இருக்கு எக் பேஸ்கட் நாங்க அங்கதான் ப்ரோ விட்டு வந்தோம் ஆனா அடுத்த முறை வந்து நீ மறுபடியும் இங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டு போணுமே அது பரவாயில்ல எத்தனை முட்டை எடுத்து அப்படியே வச்சிருக்கேன் கறி கறி கலெக்ட் பண்ண வருவான்ல விக்கிறதுக்கு அப்ப எடுத்துக்கிறேன் ஏன்னா அடுத்து வேட்டையாடியே ஆகணும் மலையா பெய்து ஓ இதான் மலையா அதான் நானும் யோசிக்கிறேன் ஓ எனக்கு தெரியாது சுட்டு சுட்டான இது தாஜ்மஹால் சூடு பிடிச்சிருக்கோம் பின்ன எப்படி சுட்டு சுட்டா வருவா $25 மூக்குல சொல்லிட்டு வீட்டுக்கு போனா என்ன பண்றது
ராத்திரி நேரத்தில் எங்கே போய் விளையாடுறது? எனக்கு தெரிஞ்சு பண்ணி நல்லா சாப்பிட்டு நல்லா புஸ்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆ இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆ முதல் கோழி தீவனம் போடணும். எத்தனை கோழி செத்துச்சுன்னு தெரியல. இப்போ 8 மணிக்கு படுத்துட்டு காலையில் வேட்டைக்கு போகலாம். இல்லை அம்மா, கோழி ஏதாவது செத்துருச்சா தீவனம் போட்டு போயிடலாம். ஐயோ ஆமாயோ, கரெக்டாக அதுக்கு தான் வந்தோம். ஐயோ ஏன் வாயக்கிறதுயா, கோழி செத்துருக்குமா? நானே ஒரு கனவில் இருக்கேன். இதில் ஷார்ட்கட் போகலாமே. யோ மட்டும் வண்டி குடிச்சிடாதியா? ஒன்னு நீ இதை நினைச்சா வாங்கலாம்னு சொல்லும் போது எனக்கு லைட்டா கருக்கு நின்றுச்சு. என்னன்னு இவங்க இந்த வண்டி ஏதாவது பண்ணி அதை வாங்குறான் போது திரும்பணும். வண்டி நம்ப முடியாது. தேவையில்லாம இருக்கும். நினைக்கிறியா? மேலக்கு சத்தியா மறுபடி போவான்ல? யோ திருட்டு பண்ணியா மேல ஏறி குதிச்சு குதிரையா சொல்ல முடியாது. இப்ப இந்த பண்ணி இப்பதான் போட்டா தீர போகுது. தலை தீர்ல தீர்ல அப்பா போட்டுருங்க. எனக்கு போட்டுருங்க, போட்டுறேன் ஓகேவா? போது பாருங்க. போ போ நல்லா திண்டு பாட்டும் பாரு. தூங்கிருச்சு தூங்குடா. இப்படத்துக்கு பதில் பத்துக்கியா கண்ணா? நீ தூங்குடா, நீ பேசினாலே செத்துருச்சா? ஆட பாவத்தை உடப்பாவே பசியில் யார் பெற்ற கோழியோ? ஐயோ என்னங்க பண்ணுறது, பசியில் செத்து போச்சுங்க பாவம். ஆமாங்க, இது கோழி கொஞ்சம் தூங்குதா? தூங்கு தூங்கு, ஏன் ஸ்கின் வரல? ஸ்கின் வரல. ஐயோ பசியில் செத்து போயிருக்குங்க. இன்னொன்று செத்து போயிடுச்சுங்க. ஏங்க இன்னொன்று செத்து போச்சா? ஆமாங்க, நான் தான் சொன்னாலே தான் கோழி செத்து போயிருக்குமானே. அந்த கோழியோட பேர் என்னன்னு கேட்டால் நீங்கள் அதிர்ச்சி அடைவீங்க. என்ன செத்து போச்சு? இங்க ஒண்ணு செத்து போச்சு. எப்படி எல்லா கூட செத்து போச்சா? என்ன சொல்ற? அட முடியானே, எப்படி கோழி எல்லாமே செத்துச்சு? பாம்பு கீமே தான் வந்து கட்டி வச்சிருச்சா? தெரியலையே. இல்ல நரிக்கிறி தான் வந்து. ஏய் ஓனே ஒரு நானங்கள ஓனே கடிக்குமா இந்த கூழ தாண்டி? அதான் மறைச்சிருக்கான், ஒரு ஒரு கூழ் உயிரோட தான் இருக்கு. அட முடியானே, தண்ணி இல்லையா இங்க? தண்ணி இருக்குங்க. தப்பிக்கிறது வாய்ப்பு இருக்கு. போயாத்துங்க தான் அங்கே இருக்குது, இங்கே காணுமே. பாத்திரங்க. ஐயோ இப்போ நான் எங்கே போய் பார்த்தா பாத்திரம் எடுக்கிறது? சேவல் உயிரோடு இருக்கு. ஓ பரவாயில்லையா, சேவலத்துக்கு எடுத்து வந்து தூங்கிட்டு இருக்கிறத
ஒரு அஞ்சு கோழி செத்துருக்குமா? ஆமாயா, அட பாவிங்களா, ஏன்னா தண்ணி வைக்காம விட்டதுனால இப்படி ஆகும். அங்குள்ள இருக்கு ஆறு. ஐயோ ஐயோ, இதெல்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி கண்டுபிடியா? ஏன் இதை பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் செத்துக்கிட்டே இருக்குயா. இறங்க வர. ஆ இருமுருகேஷா, அது தண்ணி பத்தலாம். நான் குண்டாங்க அந்த இடத்துல இருக்கு. ஆ இரு, தண்ணி இருக்கு உள்ள. அடச்சா, இதை நம்ம நோட்டீஸ் பண்ணவே இல்லையா? யாரோ நல்ல மனுஷன் நோட்டீஸ் பண்ணிருக்காரு. தண்ணி அனுப்பி வச்சிருங்க. ஏ ஃபுல்லா அனுப்புங்க. இந்த வரேன், கிணத்துல போடுறேன். எனக்கு தெரிஞ்ச ஆட்டோமேட்டிக் ஃபீல்டு வாங்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன். கிணத்துல போடுங்க. வரட்டும் கதை கேட்குற டென்ஷனே எனக்கு இதாகிடுச்சிங்க. பிடிக்கிறதே நின்று போச்சுங்க. இப்போலாம் என்னங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு ஊரில் ஒரு சிங்கம் இருந்துச்சான், அதுக்கு எதிரி ஒரு நரி இருந்துச்சான். நரி எப்படியாவது சிங்க வேட்டையாடு, எல்லா டைலர்லையும் வந்துடுங்க. அது அஞ்சு கூட ஊற்றி, நாலு கூட ஊற்றிட்டேன். அது மேலே நரம்பாது போல எனக்கு தெரிஞ்சு. இல்லை நரம்பெல்லாம் தண்ணி பக்கெட்டில் இருக்கும், நம்ம பக்கெட்டில். ஆமாம், பண்ணி உணவு வச்சு தின்னு அதுக்கு சத்து தூங்கிட்டு தான் இருக்கு. அதுக்கு போய் போனா அது இப்போதான் வாங்கணும். எனக்கு தெரிஞ்சு மூணு ஸ்ட்ரீமா, மூணு நாளாக இருக்குல்ல தண்ணி இருக்கு, அப்படியே இருக்கட்டும். வேற யாராவது இல்ல, ஒரு பெரிய ரெண்டு கோழி மட்டும் தாங்க இருக்கு. அப்படின்னா வாங்கி மீதி எல்லாம் குஞ்சுகள் மட்டுமே. குஞ்சு தூக்க முடியாது பாருங்க. தூக்கலாங்க, இன்னும் சொல்ல. அது அதை சொல்றேன், மூணு கோழி இருக்குங்க. முட்டை கம்மியாக தான் மட்டும் வரும். அப்படியா? முட்டை இந்த மாதிரி எடுக்கவே வேணாங்கிறேன். முட்டையிலிருந்து கோழி குஞ்சு உருவாகட்டுங்கிறேன். ஒருவேளை இந்த அதோட சாணங்களே அதை கொண்டுச்சோ. தண்ணி இல்லாத அப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா மத்ததுக்கெல்லாம் தண்ணி இதா இருக்கு. எவ்வளவு இருக்கு பாருங்க, அதான் இதெல்லாம் ஓரளவு குடிச்சிருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு சாணம் தான் ஓரளவு நீட்டு இல்லாதனால செத்து போச்சோ சாப்பிட்டு. ஆ, இது கூட இருக்கும். அதோட எச்சம் நிறைய அங்கே கிடக்குது இல்ல, அதனால கூட ஏதாவது ஆயிருக்கலாம். இது ஓரமாரு. ம், தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டுருந்தீங்கன்னா முழுக்கி இருங்க, எல்லாத்தையும் கிளீன் பண்ணலாம். ஆ, உள்ள ஓரமாக கிட்ட வேண்டியதானே. எவங்க மியூசிக் போட்டுருக்கான்? ஆ, அடுத்து நீ தான் முடியும் சார். அடுத்து முகமது ஜாஃப்ரி, நன்றிப்பா. தேங்க்யூ, பிக் ஃபேன், ஃபேன் வாட்சிங் யூ சின்ஸ் ஸ்பைடர்மேன் ஷேடர் ரிமர்ஸ். ஓ, அப்புறம் தான் இன்னொரு கூட சாப்பிடுங்க. எப்படி ஒரு ஹெல்த்தை பார்த்தேன். எப்படி சொல்கிற ஹெல்த் பார்த்தாங்க? எதுக்கு இங்கே 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 இது உயிரோட தான் இருக்கு. எதுக்கும் பார்த்தாங்க ஹெல்த்து இந்த மாதிரி பச்சை கலரில் கட்டுறது. ரொம்ப நன்றிப்பா. தேங்க்யூ முகமது ஜாஃப்ரி, நன்றி ப்ரோ. ரொம்ப காலமாக எங்கள் அப்படின்னா பார்க்குறீங்களா தோ. ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, அன்புக்கு. தேங்க்யூ ப்ரோ, சிங்கப்பூரில் இந்த அன்புக்கு கொடுத்துருக்கீங்க, அன்புக்கு நன்றி. அதை எடுத்து க்ளீன் பண்ணுங்க. ஒருவேளை இதனால தானோ நிறைய கோழி கொஞ்சம் வந்துருச்சுங்க. ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு ஏழு வந்துருச்சு நினைக்கிறேன். அப்படியா? இதெல்லாம் வளர்ந்தாதான் கொண்டு அடுத்த தலைமுறைக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கு பாருங்க. சாணம் இங்கெல்லாம் இருக்கு பாருங்க. கோழிங்க, அதான் கோழிங்க எச்சம். ஆ, எல்லாம் சமத்துவீங்க, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும் போது அவ்வளோதான். அளவுக்கு அதிகமாக கோழி இருக்கு 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 அவ்வளோதாங்க. இருக்கியா அங்கே? இது காட்டலையே. ஆனா அன்சைர் காமிக்குது பாருங்க, அந்த இடத்துல காமிச்சு. இதுங்க புள்ளுங்க, அது முட்டை. முட்டையா? இப்படி வச்சிரு. கீழே ஒண்ணு கிடந்துச்சு இங்க. இது கோழி இல்ல இல்ல, இங்க இந்த பாதைகிட்ட இந்த இதான் கிடக்குது பாரு. இதுதான் அப்புறம் சொல்றேன். இங்க எப்படி போட்டுச்சு? ஆ, கேடுங்க வரேன். ஒருவேளை சுத்தமா வச்சுக்கணும் போல, அப்பனா இல்ல செத்துரும் போல. ஓ, அதான் இந்த நாமக்கல் இதெல்லாம் அதிகமா செத்து போகுது போல. சரி, அவ்வளோதான். சரி, இப்போ பண்ணிக்கு போய் உணவு போட்டு வந்து படுத்தலாம். தண்ணி ஊற்றிட்டு வந்தா தண்ணியை ஆட்டோமேட்டிக் தண்ணியை அங்கே வச்சுருங்க. கோழிக்கிட்டு வைங்க. இதுக்கு ஆட்டோமேட்டிக் போட்டுட்டாப்ப கம்முனு கோழி இதையா? முன்னாடி எப்படி போட்டுதா? வேணாம் வேணாம், ஃபுட்டை மட்டும் போட்டுரு. ஃபுட்டேன் இல்லையா? எல்லாம் போட்டேனே. போட்டியா? சரி, அப்போ போட்டு உயிர் உயிரோடு இருக்கு. தூங்கிட்டு ஹெல்த் இருக்கு பாருங்க. தூங்கிட்டு இருக்கு. சாப்பாடு இருக்குங்க அதுக்கு. சரி, வாங்கிடுங்க. எனக்கு தெரிஞ்சு மாட்டுக்கு சம்பாரிச்சிக்கலாம். தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ, நன்றி. பால் தானே இருக்கும். சரி, சம்பாதிப்போம். ஆட்டோமேட்டிக் முன்னூறு வாங்கிடலாம். ஏன்னா இதுவும் எதுக்கு குறுக்கிட்டு? ஆ, ஃபுல் பண்ணிட்டேன். மைனஸ் மூன்றால் அது என்ன தவறு என்றால் அதை தீர்ந்த மாட்டி கூட பண்ணியிருக்கலாம் போல.
ஃபில் ஆகும்னு நினைக்கிறேன். சாப்பிட சாப்பிட ஃபில் ஆகுமோ பார்க்கலாம். அப்படிலாம் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஊரோடு தீரும்போது வாங்குற மாதிரி இல்லை இல்லை அப்படி இருக்காது, அது ஃபில் ஆகும் பார்க்கலாம். அது சாப்பிட சாப்பிட கொட்டுன்னு நினைக்கிறேன். பார்த்துடலாம். சரி படுத்துடலாம். நாலு மணிக்கு படுக்க போறோம். நாலு மணி பொறுத்து ரெண்டு மணி நேரத்துல திருப்பி போறியா? அஞ்சு கோழி போய் வித்துடலாம். இதை போய் வித்துடலாம். அப்படியே வேட்டையாடலாம். இல்ல அஞ்சு கோழிக்கு இடம் பத்தாது. அதுக்கப்புறமேட்டு போயிட்டு எவ்வளவு விக்கிறான்னு பாப்போம். எப்படியாவது இந்த பெரிய இதுல இருந்து முருகேசன் இது ஒரு வீடுவானா? இன்னைக்கு இந்த நாள் முருகேசனோட வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத நாள். எனக்கு வீட்டுக்கு வரச்சு அவன் வந்து சாப்பிடுவான் ஒரு ஆறு கோழி அடிச்சான் திரும்பி வரட்டான் அப்படின்னு சொல்ல இல்லங்க. பக்கத்து வீட்டுக்காரன் பிடிக்காது, சரி கோழிக்கு விஷம் வச்சு அவன் சாப்பிடுவான்னு. அப்புறம் கோழி எப்படி வாங்குவாங்க? ஆறு கோழி கரெக்டா இருக்கு. வேட்டையாடி ஒரு வண்டி வாங்குறோம், வண்டியில பசு மாட்டை எடுத்துட்டு வந்து கொண்டு பாலை கறக்குறோம். என்ன கேட்டா நடந்தே வந்துடலாம் பொடிமுறையா. கோழி கோழிங்க ஜெயிலுக்கு போன செத்த கோழி தானே? அதாவது பாதி வேலை ஒரு உயிர் செத்தா பாதி வேலை தரா பாதி வேலை. ஆமா அதனால பென்ஷன் மாதிரி குடுக்குறீங்க. அதெல்லாம் என்னடா இது? கிளீன் பண்ணி கொடுக்கணும்ல கோழிய தோல்லாம் உரிச்சு. நீ தான் பாட்டு போட்டு எனக்கு கடுப்பு தெரிய வரேன். தேங்க்யூ ப்ரோ, தொடர்ந்து பார்த்துருக்கானுங்க, நன்றி. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ரொம்ப உதவியாக இருக்கும். ஆமாம் ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. அதை கொடுத்தாங்க சார். என்ன ரேட்டு வரும் ஒரு கறி போட்டிருக்கோம்? 10 மணிக்கு நல்ல கரடி மாதிரி ஏதோ ஒரு உயிரினத்தை வேட்டையாடுங்க, அப்பதான் நிறைய கறி கிடைக்கும். கரடியா வேட்டை பண்ணலங்க, கரடி மாதிரி இல்ல. கரடி கிடைக்கலனா கரடி கிடைக்கும். கிடைக்கும், கிடைக்கதா செய்யும். நீ பக்கத்துல போனா கிடைக்கும், கிடைக்கும். என்ன லொகேஷன் இப்ப? சரி, அந்த இடத்துல தெரிஞ்சு கரடி என்ன பண்ண கிடக்கு போறேன். அங்க நிறைய இருக்கும். அப்படியா?
எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 மிருகத்தை வேட்டையாடணும்னா கரெக்டா இருக்கும். 10 மிருகமா? ஆமா. ஏன்னா 100 டாலர் 100 10 1000 டாலர் துப்பு தாயத்து கரடி அது நம்பூர் கரடி தமிழ்நாடு கரடி கரடியவே அடிச்சு துன்புறுத்தி தாய் துப்பு வச்சிருக்காங்களே அந்த அது நகை அத்தா தாண்டி வளர்க்கும் திடீர்னு ஸ்பானாடாகும் சுத்தி பார்த்துக்கலாம் எங்க நம்மளை பார்த்தா அதுவே உருங்க அப்படின்னு அப்படி இல்லைங்க ஒரு தடவை போனேன் அதுவும் சைடாக நடந்து போச்சு கக்கூஸ் போடுற நேரத்தில் நீ வந்துருப்ப எவன்டா இங்கே அப்பா வீடு கட்டி பாருங்க என்ன இது திறக்க முடிச்சு பாருங்க வர்றா நீயே போஸ்ட் போஸ்ட்ரானே ஐயா மேடம் உங்கள் புருஷனை நம்பாதீங்க அவன் உங்களுக்கு தெரியாமல் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கான் அதை மட்டும் எழுதி கொடுங்க சார் ஏதாவதுனா இந்த காண்டாக்ட் நம்பர் கூப்பிடுங்க நம்ப வேணா ஏன் அவனை பழி வாங்க கூடாது அப்படின்னு ஒரு மான் கிடைச்சா கூட பரவாயில்ல ஏன் ராத்திரி நேரமாக ஆக போகுது இல்லை 12 மணி அது இப்போ ராத்திரி லைட்டாக பண்ணி போக தெரியும் ஆ தெரியுதாப்ப அவ்வளோ பணியாக இருக்குங்க இடம் பண்ணிடலாமா ஒரு டிஸ்கவரி சேனல்ல கூட கிடைக்காது காண கிடையாது ஒரு காட்சி நம்ம கிடைச்சிட்டு இருக்கு நான் லோட் பண்ணி ஒரு சன கரடி ஒரு கெட்டாமான துரத்திட்டு இருக்கு நான் காப்பாத்திருப்பா அதை ஆ போய் 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 போனா நான் காப்பாத்தேன் கரடி இருந்து ஐயோ பரவாயில்ல நம்ம நோட்டீஸ் பண்ண மாட்டேங்குது ஆ அப்ப பிரச்சனை இல்ல ஒண்ணு அந்த மானை வாடாடி கடைசி வரைக்கும் இந்த கரடி பிடிக்காது போல கொட்ட கொட்ட ஏய் என்ன பண்ணு போலாம் கரடி கரடி என்ன பண்ணு கடிக்க போகுது சாவு உனக்கு கரடியே காண்டா நம்ம அங்க இருந்த இந்த வண்டிய எடுத்து போனோம் இருங்க வர தோலை உரிக்க சார் எத்தனை பீஸ் பீஸ் தான் 4 பரவாயில்ல அது 3 நாலு இருங்க கரெக்டா ஜூம் பண்ணி வை இதே இடத்துல இது முதல்ல நான் போய் மான் மான் பிடிச்சு வந்துடுறேன் டேனியல் ரிஸ் மேன் ரொம்ப நன்றி இப்போ தேங்க்யூ உங்கள் அன்புக்கு ஸ்பான்சர் இருக்கு நன்றி இப்போ தேங்க்யூ எங்கங்க மானே மானா இங்கே மான் பார்த்தமே மானை நம்ம சுட்டு கொண்டோம் கரடிக்கிட்ட தப்பிச்சு இவன் கரடி மானை தானே சுட்டு கொண்டோம் எங்க மான் இதான் கணக்கு எங்கேயாவது பார்த்துக்கலாம் மான் ஆ என்ன சே மரத்தை விட்டுறது சூப்பரா மாடு வாங்கிக்கலாம் ஆனால் சொன்ன மாதிரி இப்போ பொடிநிலையாச்சும் மாடு கூட்டிகிட்டு போயிடலாம் 600 டாலர் வெட்டுங்க ஆ ஏன்னா மாடு 600 இல்லை ஒரு 700-800 மாட்டு பால் கறந்து நம்ம இது பண்ணிக்கலாம் ஏன் 700-800 அதுக்கு கொஞ்சம் முதல்ல அது கறக்கிற லெவலுக்கு ஒரு ரூம்ல உடனே கறக்க முடியுமா தெரியல அப்படிங்கிறீங்களா ஆ அதுவும் வளரணும் குட்டி மாடை வாங்கிட்டு போகணும் கண்ணு குட்டி வாங்கிட்டு போனோம்னு ரொக்க முடியுதா முடியல முடியல ஒருத்தன் அப்படிதாங்க ஏமாத்தும் நாம தான் பரவாயில்ல தான் இன்னும் நிறைய கிடைச்ச மாதிரி 4 பீஸ் தான் கிடைச்சிருக்கு வெய்யி அதுக்கப்புறம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஆ சார் கொஞ்சமாக தள்ளி ஆ நான் வெய்யி வெய் சார் இப்போ அடுத்த முறையும் மான் இங்கே தான் ஒன்று சுத்தம் அப்படியே சுத்தம் அப்படியே லைட்டாக பார்த்துருப்பாங்க மானா தேடி பார்ப்போம் ஆனால் விட்டுந்தான் கரடி வாட்டியாக இருக்கும் போல நான் கரடியோட பிடிக்க முடியல கிடச்சி மானா கரடி பிடிக்க முடியல அது உடல் பருவம் அதிகமாக இருக்குல்லங்க
அசாம் வந்து தாக்கணும். மான் எங்க போச்சு? பரவாயில்ல விடுங்க, வேற ஏதாவது மான் கிடைக்க விடுங்க சார். நான் மறுபடியும் பழைய இடத்துக்கு போயிட்டு வரேன், அப்பதான் ஏதாவது ரீஸ் பண்ணாலும். அந்த இடத்துக்கு விக்கிற இடத்துக்கே போயிட்டு வாங்க, போங்க விக்கிற இடத்துல வாங்க. ஓனாய் வேகம் ஓடும்ல, அப்பவும் கரடியால பிடிக்க முடியாது. சரி தேடி பார்ப்போம், இந்த இடத்துல மறுபடியும் வந்தாலும் வருங்க. சரி ஷார்ட் கன் வாங்கணுங்க, டொப்புன்னு ஒரு அடியில் போடுற மாதிரி. ஷார்ட் கன் இருக்கானா இதெல்லாங்க? அங்கேதாங்க அறிவு ஓடுது. ஆ இந்த இடத்துல கண்டிப்பாக தண்ணி குடிக்கதான், தண்ணி குடிக்க வரணும். அப்படி இல்லைன்னா வர வச்சிருவோம். சும்மா சுற்றி பார்ப்போம், அப்படிலாம் மறுபடியும் கிடச்சிடும். பார்க்கலாம் போங்கோ. இதோ வரேன். ஏதாவது ஒரு ஒரு உயிரினம் கிடச்சா போகணும்டா. கிடைக்கும் வருங்க. ஒரு இது 35 டாலர்னு வெச்சுக்கோங்க. எத்தனை பீஸ்? 10 பீஸ். எத்தனை பீஸ் இருக்கு? 8ஆ? 8ஆ என்னங்க? ஆ 8 தான். பாதிக்கப்பட்டவமா இருக்கான். கன்ஃபார்ம் கிறுக்கன்தான். ஏய் கரடி, கட்டு கரடி, இங்க வந்து போறே. எத்தனை இயர்ஸ் பண்ண வர? ஐயோ வர. உன்னெல்லாம் காமெடி பிசா பேசுறான் அப்படி. சுத்த அப்படி காமெடி. அப்படியே வண்டி வண்டி ரன்னிங்ல ஓடுறானே கேக்குறானே. ஆ இங்க மாட்டிக்கு போதிய வண்டி கரடி அப்புறம் பச்சை வந்து விட்டுறோம். ஓடை கறி டேஸ்டா இருக்கு மாமே. யார் சொல்லுது? நீதான் அப்படி. இல்ல அது எத்தனை கறி போடுறோம் பாக்கதான். இல்ல அது எனக்கு தெரிஞ்சு கரடி தான் அங்க பிசா போடுற 4 பீஸ். ஃபோட்டோ பீஸ் வெட்டி சுத்தி பாப்போம். அடுத்த வர கசாப்பு கடை வர அப்டேட் வருது. அப்போ வந்து வேற மாதிரி அப்ப என்ன நிறைய வரும்னு நினைக்கிறேன். எதாச்சு அந்த இதைய மாத்திடுவான். சுத்தி பாப்போம் இந்த இடத்துல ஏரியா இருக்கு. போனா நம்மளால அது ஓனை 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 எங்க திரும்பி இறங்க 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 ஓனை திரும்பு திரும்பு திரும்பியா திரும்பியா. ஆ சூப்பருங்க. ஆ பா சா ஒரு அடிச்சு திருப்பிச்சு. ஆ கரடி தான் ஓனை பத்தி இப்பதானே பேசணும். சரி லீட் பண்ணிக்கலாம். என்ன பிரச்சனை? ஓனா இத்தனை 3 பீஸ் வருமா? 2 2டா? சரி மானவிட சிறுசு போல. இதுல சைக்கிள் சுத்தி பாத்துக்கிறேன். பாத்துக்கு பாத்துக்கு. ஐயோ சைஸ் மட்டும் கெட்டா சைஸ்ல வருது. என்னடா மொத்தமா கறி போல இருக்கு. அப்படி இடுப்பு எலும்பு ஒட்டி ஒட்டி வச்சிட்டாங்க போல. சரி மறுபடியும் இப்ப நம்ம பழைய இடத்துக்கு போலாம். இதை ஃபுல் பண்ணிடலாம். இதை ஃபுல் பண்ணிட்டு நம்ம போலாம். அசுரனாவே மாறிட்டோம் அப்படின்னு. இதை ஃபுல் பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம இது பண்ணலாம். வேட்டையாடி இருக்கோம். ஃபில் பண்ணிட்டு போனால் கண்டிப்பாக நம்ம இச்சா அந்த மான் மிஸ் ஆகிடுச்சு. நான் ஆமாங்க. இல்லைன்னா அதுவும் வந்துச்சுனால அல்லடி ஃபில் ஆயிடுச்சு. கட்ட வேண்டியது ஹார்ட்வேர் ஸ்டோர்னா வரல வரல. இதெல்லாம் வரப்போகுது. இந்த அப்டேட் வந்தாட்டி நம்ம பண்ணிடலாம். சைடில் அப்படியே இந்த ஓரமாக பார்த்துக்கோ ஏதாவது இருக்கானு பாரு. பாரு மான் துள்ளி ஓடுறத பார்த்துட்டோம்னா போதுங்க. அது போட வேண்டியா? இல்ல இல்ல கல் அது போட்டு நான் எப்படி வேணும் ஓடுவேன். உனக்காக துள்ளி ஓடுறது அப்படியே அழகா இருக்கிறது அதெல்லாம் பொண்ணு நினைச்சியே அப்படின்னு எப்படி போல தானே போறேன்.
சரி மான் எப்படி ரோட்டுக்கு வருங்க மெட்டல் மாதிரி ஈஸியா அது வரங்க ஆனா கரடி மட்டும் தாங்க அந்த மாதிரி எடுத்து இரட்டு கட்டத்துல போயிரலாம் அதான் 6 மணி ஆக போகுதுங்க ரைட்ட போடுங்க கடை கேது மூடி போறா ஆமா கடை மூடிடுவான் நம்ம என்ன பெட் இருக்குல்ல காலையில பட்டு கேம் மாதிரிடுவான் காலையில பட்டு போயிரலாம் ஆ எப்படி انا தெரிஞ்சு இப்ப நம்ம 300 டாலர் மேல வச்சுக்கோங்க 300 டாலர் வச்சா சந்தோஷம் காசாக்கி போடு சொல்றது கேளு சரி போலாம் காசாக்கி போலாம் அதுக்கப்புறம் ஒரு மாடு என்ன ஒரு மூணு கறி கிடைச்சதுன்னா ஒரே ஃபுல் ரவுண்டா போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் ஒரு கரடி ஒரே ஒரு கரடி போட்டனா போதுங்க அது போதுங்க ஒரு கரடி போட்டு ஒரு கரடி சரி பாக்கலாம் சொல்லலாம் ஒத்துக்க மாட்டேன் கரடி அடிச்சு போயிடாதா அதான் என்ன சொல்றது சேவைங்கிறது வந்து அது ஆயிருக்குமான்னு தெரியாது அதான் நாங்க சேவா இல்ல மேனுவல் சேவை தான் என்னடா போய் அப்புறம் படிக்க விரிச்சு சேவ் பண்ண வேண்டியதானே பண்ணலாம் பண்ணலாம் ஏன் சப்போஸ் கரடி நம்ம அடிச்சு கொண்டுச்சு வச்சுக்கோங்க ஓடிடலாம் ஓடிடலாம் மரத்துல இடிச்சு வண்டி வெடிக்கிற மாதிரியே வண்டி விட்டு போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க வண்டி லைட் எரிஞ்சிட்டே இருக்கும் அதனால நம்ம கண்டுபிடிச்சு வந்துடலாம் ஏண்டாம கொஞ்சம் கேப் விட்டு மரத்தை நட்டு வைக்க மாட்டீங்க இப்படி நட்டு வச்சிருக்கீங்க வெறுங்கால வந்தா கால் கட்டவரில் இடிக்கணாங்க சரி இருங்க நான் ஒரே ஒரு தடவை மட்டும் அங்கே நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போலாங்க என்ன படம் படம் இவனுது மட்டும் அறுத்து குடு நான் சாப்பிட்டு சரி அதான் போறலாங்க போலாம் போலாம் ரொம்ப இருட்டானா டேஞ்சர் அதான் அதான் ஏனா படுக்குற 8 மணி ஆனா கடைய மூடிடுவா ஆமா கடைய மூடிடுவா கடைய போனா கூட பரவாயில்ல காலையில படுத்து எந்திரிச்சுக்கலாம் சரி இப்போ நம்மளால வந்து வலையில வர நாலு கோலை செய்தோம் ஆனால் மூணு வேட்டை தான் நமக்கு சாதகமா அமைஞ்சிச்சு உண்ணுக்கு மான் எங்க தெரியாம போச்சு பரவாயில்ல வலையில தான் தேங்க் யூ தேங்க் யூ ப்ரோ சுவாரஸ்யமா இருக்கவங்க இருக்கு சுவாரஸ் அப்படி எழுதுங்க ஏ வலையில தான் ஒரு பசுமாட்டை வாங்கி பெரிய ஆளா எல்லாம் ஒரு டவுட் எனக்கு இப்போ இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருக்கோம் இதில் எதாவது சிட்டு போயிருக்காது எங்க அதான் உணவு போட்டோன்ட்டமே போட்டோம் இருந்தாலும் ஒரு பார்த்துக்கிறது கரெக்டு தோணுது செத்து போனா செத்து போயிட்டு போதுங்க என்ன அசல்ட சொல்ற அதான் நம்ம காமிச்சோம்ல வளர்த்துக்கலாம் இதையே உனக்கு ஒரு நாள் நான் திரும்ப சொல்றேன் இப்ப போய் கடையை வண்டி அப்படியே ஒரு இடத்துல போய் வச்சு விற்கிற மாதிரி பண்ண மாட்டீங்களா எனக்கு கூட வரும்னு நினைக்கிறேங்க நான் பார்த்தேன் தா இங்க பாருங்க தா இதுல எங்கேயோ பார்த்தேன் டூல்ஸா இந்த பாருங்க இந்த கறி தூக்குற கூட தானே இது இதா கிரேட்டு இங்க இருப்பாங்க இந்த கிரேட்ல எனக்கு தெரிஞ்சு வந்தாலும் ஒரு வேலை பழம் மாதிரி ஏதோ லேப்டாப்லாம் வருது லேப்டாப்ல ஏதோ சும்மா இதா இருக்குங்க வீட்ல இருந்து ஆர்டர் போடலாம் நினைக்கிறேன் பாத்துக்கலாம் அப்படி இருக்கு ஆன்லைன் ஆர்டர் போட்டா இதுல இந்த வீல் பேர தள்ளிட்டு போறது அதுல வர கறி வச்சுக்கலாம் நினைக்கிறேன் பாத்துக்கலாம் அந்த மாதிரி இருந்து என்னங்க என்ன 35 டாலர் ஓ அப்படி தான் வரும் பாருங்க இப்ப எப்படி ஒரு 10 கறி எடுத்து போமா எடுத்துக்கலாம் 10 கறி எடுத்தாலே 350 தான் வருது இல்ல ஆ அஸ்மானு வாங்கிடலாம் கோமாதா மாட்டுக்கு என்ன பேர் வைக்கலாம் நீங்களே சொல்லுங்க மாட்டுக்கா மாட்டுக்கு என்னங்க பேரு மாடுனே வச்சானாங்க ஆ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கேங்க பரண்டா மாட்டு அண்டாட்டக்கரு கெயின் அந்த மாதிரி வித்தியாசம் வைக்க வேண்டியதான் ஆனா காலம் மாட்டுக்கு வைக்கலாம் ஆனா டக்கரி எப்படின்னு வச்சிட வேண்டியதான் டக்கரி கெயினி அந்த மாதிரி தேங்க்யூ ப்ரோ சுவாரஸ் இருக்கு சுவாரஸ் சொன்ன அனைவருக்கும் நன்றி ப்ரோ தேங்க்யூ ப்ரோ வேட்டையாடி எடுத்து வைக்கணும் இவ பாட்டு மத்திய தச்சு இங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறா ஒருத்தன் இத்தனை தடவை ஓடி போய் எடுக்கிறானே அவனுக்கு உதவலாமா கை கொடுக்கலாமா நமக்கு தானே வந்து விற்கிறான் அதான் ரெண்டு பேருக்கும் ஒரு வாட்டி சிரிச்சு ரெண்டு பேருக்கு சமத்துவமா சம்பாதிக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கான் பாரு அதான் திமுரு சமத்துவத்தை மட்டும் நீங்க பேர் சொல்லாதீங்க மீண்டும் ஒரு முறை முடியா பழகார விட்டுங்க ஆஃப்லைன் ரெண்டு டாலர் கிடைக்கும் 350 டாலர்
இப்படி போடு ஏழுநூத்தி சில்லற எல்லாமே வாங்கிக்கலாம். எங்கேயே எல்லாம் வாங்க முடியும், மாடு அறுநூறுவாயா அறுநூத்தம்பது சில்லறையா நான் படுத்துட்டு வாங்கிக்கிறேன். காலையில் வந்து அந்த எங்கடா என் படுக்க, ஆமாங்க மழை பெய்யுது, அப்புறம் பாலில் தண்ணி கலந்து விற்கிறாடான்னு கேட்பாங்க. அப்படியே மழையிலே தூங்கலாம், அப்பதான் தூக்கம் நல்லா சூப்பராக வரும். பாயிலா இன்னும் நிக்கலையா ஒருத்தன் வெளியவே எதுக்குடா பஸ் ஸ்டாப் மேல ஓட்டை போட்டு நடத்து வச்சு அடுத்து எவ்வளவுங்க? $8 தான். ஓ ஸ்டீல் $35. ஆ மில்க் கேன் இது வாங்குங்க, இதான் முக்கியமானது. இது வேணுங்க. ஃபர்ஸ்ட் பால் பீச்சர்ஸ் வாங்கிக்கலாம், அதுக்கு அப்புறம் அதை வாங்கிக்கலாம். அப்புறம் பக்கெட் தான் வாங்கணும். பக்கெட் வாங்கு முதல்ல. பக்கெட் வண்டியில அப்படி மாட கூட்டிட்டு நான் மறுபடியும் ரிட்டர்ன் வரணும்ல. ஆ பாஸ் வந்து வாங்கிக்கலாம். வண்டியில வச்சிருக்கா வாங்கி? வந்து வாங்கிக்கலாங்க. அப்படிங்கறியா? சரி. பக்கெட் அப்படியே செக் அவுட். செக் அவுட். ஆ இந்த கைய தூக்கி அந்த மாட அப்படியே வீட்டுக்கு வந்து கொண்டு வர மாட்டீங்களா? நீ இருட்டா இருக்கு. அதான் பெரிய அனிமல்லாம் மடி இருக்காங்க நம்ப முடியாது. என்ன உனக்கு மாதிரி இருக்கு, உனக்கு தானே என் இசுக்கு அப்படின்னு. பாபா அப்படியே ரிவர்ஸ்லயே போறேன், சீக்கிரம் வர முடியா? வா வா வட வச்சலாம் வடச்சலாம். அப்படியே முன்னாடி போய் ஓடுங்க, அப்படியே முன்னாடி பார்த்து ஓடனா கயிறு நீளம் வந்தாங்க. முடியாது எல்லாம் வரும் வீடு கொஞ்சம் தூரம்தான், நாக்கு தெளிதா இராத உனக்கு. அடுத்து காவாசி வந்துட்டோம், அடுத்து வாங்குறவங்க எல்லாத்தையும் வண்டியில் வச்சு கொண்டு வரலாம். ஆமாம், ஏன்னா ஒரு மாடனாச்சும் நம்ம ஒரிஜினல் வழியில் வருவோம், இப்படி தான் சந்தையில் வாங்கிட்டு வருவாங்க. ஆமாம் ஆமாம். நீ விரலை விட்டு பண்ணுறதுக்கு போல என்னண்ணா ஆறு விரலை காமிக்கிறேன் தம்பி, சட்டி போடுறேன் தெரியும். என்னடா எல்லா விரலையும் போன்ஸ் இருக்கேன், ஒரு விரல் மட்டும் போனே இல்லையே அப்படின்னு. இங்க ஒரு பாதை போதே இந்த நம்ப பாரு, நான் அவுத்து விட்டுருவேன், கரெக்டா வீட்டை பார்த்தா வந்துடணும். நீங்க அவுத்து விட்டு இப்ப இது பழக்கல இல்ல, என்ன பழக விட்டு பழகட்டும், அது பழகட்டும். வாடா வாடா, எவ்வளவு பால் காரி பேர் சூப்பர் பால் காரி. இங்க வா 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 பா. ஏய் நீ சீக்கிரம் பண்ணினா ஃபர்ஸ்ட் நாங்க சீப்பம் பால் சாப்பிடுவோம் அப்படின்னு. ஏ ஆமா, அது ஆனா காலம் மாடு இல்லையா இந்த கேம்லயே? இல்லையா பால் கருவியா இல்லைனாலும் வா வா வா. ஆனா சத்தியமா திட்டுங்க மனசுக்குள்ளார எல்லாரும் பாருங்க. அப்படியே அதையும் ஒரு பைக் மாதிரி வச்சுக்கிட்டு ஐயோ புத்திர பாக்கம் போயிருக்கு, நம்ம கிஸ் பண்ற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து என் மிருகம் மேல எவ்வளவு அன்பா இருக்காரு அப்படின்னு. கயிறு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க வா. அது அது இருக்க ஆனா மிருகத்துக்கு அதோட உண்மையான பலம் தெரிஞ்சிருச்சு.
திரும்பி நிக்கலாம் பாரு யா திரும்பி நிக்கிறதுனால வந்து இதுக்கு ஓவா அதான் வண்டி அடிச்சு ட்ரைன் வந்துரு அவ்வளவுதான் கட்டி போட்டு போகுமா நான் மாடு இல்லடா அப்படின்னு சண்டை போடுமே ஏதோ குங்ஃபு படத்துல மாடு பிரேமியா ஏன் விவேகான வைக்க வேண்டியதானே அது ஒரு ஒரு இவர் இருக்காரு அது பாடல் ஆசிரியர் ஒருத்தர் சரி பாபா வந்தாச்சு முருகியா முருகி முருகி முருகேசி வந்து முருகி பாடி பாடி அவ்வளவுதான் வா 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 உனக்காக தண்ணி தீனி எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் உனக்கு வைக்க போற உனக்கு வந்து அந்த டவர் தேடி பாரு அதான் அதுதான் நம்ம வீடு நான் வச்சுக்கோ வந்துட்டோம் வந்துட்டோம் நான் மேப் தரேன் அப்புறம் மேப்பை பார்த்து வந்துடுற வீட்டுக்கு இங்கே பாரு லிட்டர் கணக்கில் இல்லை நல்லா அதுக்கு மேலே டன் கணக்கில் கலக்கும் வீட்டில் அடா ஒரு குவாட் பை வாங்கியிருந்தா சர்ன்னு நாங்கள் போயிருக்கலாங்க எதுக்குங்க இப்போ நம்ம போய் அந்த வண்டி எடுத்துருவோம் பிச்சைக்கார நாயே இப்போதான் கஷ்டப்பட்டு அத்தனை உயிரை கொன்று இதை வாங்கியிருக்கோம் இல்லை குவாட் பை உங்களுக்கு கேட்குதோ நீ எல்லாம் நம்ம பண்ணோம் இந்த ஏற்காடு போயிட்டு இருந்தா 20 ரூபா கொடுத்து வந்து ஓட்டிட்டு இருப்பாங்க தெரியுமா 20 ரூபா கிடையாது 200 ரூபாயா அது மாதிரி அது மாதிரி ஓட்டிட்டு இருப்போம் குவாட் பைக்கு சரி வந்தாச்சு ஆனால் போர் அடிக்குதுங்க ஒரே வீட்டுக்கு வந்துக்கிட்டு என்னங்க பண்ணுறது வீட்டுக்கு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து கௌதம் ப்ரோ ஆனால் சூப்பர் ப்ரோ நீங்கள் என்ன சேம் செக்னு ப்ளூ செட்னு இப்போ சொல்லியிருக்காரு உடனே இப்போ தெரியல ஸ்டார்டிங்கில் சேம் ஸ்டார்டிங்லாம் தான் கரெக்டாக வச்சுக்கிறோம் இவன் புறாமல் பிடிச்சவன் என்னடா ஓன் ட்ரெஸ் வச்சுருக்கேன்னு கேட்டான் ஏங்க நான் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுருவேன் பாபா அது மறக்காதாங்க நான் ஒரு ட்ரெஸ்ஸை போட்ட வாட்டி இவனும் அதே மாதிரி பண்ணால் பார்த்தீங்களா அப்படின்னு பாபா ஏ வளர்ந்துச்சா வளர்ந்துச்சு வளர்ந்துச்சு வளர்ந்துருச்சு கொஞ்சம் ஆ சச்சு அதை கொண்டு போய் அந்த தீனிட்டு விட்டுருங்க போங்க தீனிக்கிட்டா பழக்கி விடலாம் பழக்கி விடலாம் ஹெல்த் ஃபுல்லாக இருக்குங்க இல்லையா அதை பழக்கி விடலாம் இங்கே பாரு இங்கே தான் தீனி இருக்கு ஆனால் அந்த பண்ணிக்கிட்டுலாம் இது பண்ணும்ல அழுத்துங்க நினைக்கிறேன் பக்கத்துல பக்கத்துல அந்த கோழி இன்சைடு ஸ்கின் இதா இதா அந்த ஸ்கின் செத்துச்சா ஆ இது செத்து போச்சு அட பாக்கிற ஒரு கோழி குஞ்சு செத்து ரெண்டு செத்து போச்சுங்க நீ உயிரோட இருக்க நீ இருக்க ஐயோ ஐயோ கோழி குஞ்சு செத்து போச்சா நான் வரவே இல்ல இது ஸ்கின் ரெண்டு கோழி குஞ்சு செத்து போச்சு கோழி குஞ்சு செத்து போச்சுங்க எப்படி செத்துச்சு சாப்பாடு தான் இருக்கு சாப்பாடு இருக்கு சாப்பிட வேண்டியதானே இதுக்கு ஃபீட் பண்ணுங்க அப்புறமே ஃபீட் வேண்டியதானே அவ்வளவுதானே உள்ள போய் வெளிய வந்துச்சு கோழி கட்டு ஓடு கோழி முட்டைய ஒத்த முட்டையை எடுத்துட்டு போய் என்ன பண்ண போற சாத்திய சாத்திய முட்டை எடுக்க வேணாங்க இப்போதைக்கு கொஞ்சம் உயிரினங்கள் அதிகமாட்டோம் இதுக்கு இன்னும் கொஞ்சம் உணவு ஃபுல்லாக பண்ணுங்க சரி ஜென்ரல் ஸ்டோர்ஸ் போயிட்டு போய் ஓடணும் ஓடணும் சார் அந்த வண்டி ஆட்டோமேட்டிக் ரூட்ல ஒரு ஏடிவி ரெண்டையும் ஒரு ரிமோட் வைக்க மாட்டானுங்க ரிமோட் எழுத்துக்கிட்டே அப்படியே நம்ம கொண்டு வர மாதிரி நம்ம அப்படியே குறுக்கில் ஓடிடலாம் அப்படியே வழியில்
துபாய் எடுத்து ஓடுவோம். ஏன்னா வழியில ஏதாவது மிருகம் வந்தா கூட ஒரு கறி தான் தூக்க முடியும். வேணா மார்க் வச்சுக்கலாம். ஒரு கறியா இருந்தாலும் 35 இருங்க, லாபம் தானே சும்மா வர்றதை விட. போயிட்டுக்கலாம், விட்டு போயிடுச்சியா? எவ்வளோ 28 குண்டு இருக்குல்லங்க? 34 இருந்துச்சியா? ஆமா, 6 குண்டு போனா 30 வரும். அப்படியே பா, எகிரிட்டே சுடலாம். பார்த்தாங்க, பார்க்கலாம். இப்ப நம்ம போய் பால் என்ன தைரியமா போயிட்டு இருக்கோம் பாரு. வண்டி எடுக்கணும், பால் கறதுக்கு நம்ம பொருள் எடுத்து வரணும். நம்ம கோமாதான கால் எடுத்து வச்சிட்டா பணம் உடனே வந்துட்டயா? சூப்பரியா. ஏன் அங்க போறேன்? கேஸ் ஸ்டேஷனுக்கா? கேஸ் ஸ்டேஷன் தான் வண்டி இருக்கு. வண்டி இதுல இருக்கு. ஆமா இல்ல? என்னங்க மடி பெருசா இருக்கு? நியா ஜாக்சா? யார சொல்றது? அவர் பேர் தெரிஞ்சாவணும். யாரு? எலியப்பங்கா. ஓ, நியா ஜாக்சா அதான் மொதல் இருக்கீங்க இவ்வளவு நேரம். சரி, நான் போறேன். அப்புறம் என்ன பண்றேன் கேட்டா நியா ஜாக்சா கறந்துட்டு இருக்க நம்ப அப்படின்னு. ஓடு 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 ஓடு. என்னடா என்னத்து ஒரு கரடி கரடி தொத்துமே. ஆனா வச்சிருப்பானுங்க சில பேர் இந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. வச்சிருப்பாங்க. ஃப்ளைட் நேமே வைக்கிறானுங்களா? நான் இல்லையா, நம்ம ஊரில் ஒருத்தர் மும்தாஜின்னு வச்சாங்க. ஆமாம் ஆமாம். கொஞ்சம் கோழி கொஞ்சம் குண்டா இருந்துச்சுன்னா போதும், மத்தி ஒரு சேப்பாக இருந்தால் அது ஒரு பேர் வைக்கிறது. ரொம்ப தொடக்கோடி. சார் வந்தா அரிசிக்காக வச்சவன தானே? ரொம்ப இல்லை, சம்பா அப்படின்னு. சார் இப்போ கடைக்கு வந்துட்டோம், வண்டி எடுக்கணும், கொஞ்சம் உணவு வாங்கிட்டு போயிடலாம். சரி, அந்த பொருள் வாங்கணுங்க, பால் இதெல்லாம் வாங்கணுங்க. பால் டப்பா இதெல்லாம் வாங்கிட்டு வரணும். ஆனால் இப்போ மறுபடியும் கொஞ்சம் வேட்டையாடினாதான் ஒரு பக்கெட் வாங்கணும். ஒன்று முதல்ல பக்கெட் வாங்கி கறந்து கூட வச்சிடலாம்ல? கறந்து வைக்கலாம், கெட்டு போகாமல் தான் சரி. ஆனால் மொத்தமாக அந்த விற்கிறதுக்கு தான் பக்கெட் மட்டும் வாங்கினா கூட போதும் காசு. இல்லை, ஏன்னா பால் கேன் ரேட் அதிகமாக $135 $5 பிச்சாரணா இருக்கும். ஆனால் அதில் கிடக்குன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பக்கெட் வேணும். பக்கெட் வாங்க முதல்ல கீழே பாருங்க. ரெண்டு பக்கெட்டில் எது வாங்குறது? இந்த பக்கெட் நல்லா இருக்கு. ரெண்டுமே இருக்கு. எந்த பக்கெட் வாங்குறது? ரெண்டு ஸ்டீல் பக்கெட் இருக்கேன். ரெண்டு ஸ்டீல் பக்கெட் தான் அதில் எது பால் வாங்குறது? அதுவா? அது ஒன்று வாங்கிக்கோங்க. ஏன்னா எது பால் ரெண்டு பக்கெட்டில் கறந்து வச்சிருவோம். கரெக்டு. ஆ சரி, போங்க. இதுவே போதும். கொஞ்சம் ஒரு ஃபீடர் ஒன்று வாங்கிக்கலாம். ஃபீடரா? ஆ, அது கோழி கொஞ்சம் வச்சிடலாங்க, செத்து போயிரு போதும். போவோம். சரி, கோழிக்கு ஒரு 3 வாங்க, அதுக்கு பிரச்சனை இல்லை. ஆ, என் மனம் போச்சு, எல்லாம் போச்சு. ஆ, எவ்வளோ காசு வச்சுக்கிறேன்? $22. ஆ பரவாயில்லைங்க, சம்பாதிப்பான். நம்ம பின்னாடி மறுபடியும் முதல்ல இருந்தா ஆரம்பிப்பேன். பரவாயில்ல, நான் மாடு வாங்கியாச்சு. இப்போ நான் இப்ப இருக்கலாம். ஆனா ஒரு தொழிற்பதிவா இருக்கும்போது என் பாக்கெட்ல $27 தான் தெரிஞ்சு. போனோடனே மாடு பால் கறக்கிற மாதிரி தான் சூப்பர். ராக்கே 7 bucks அப்படின்னு தான் வச்சு 7 bucks தான் வச்சிருந்தேன்னு சொன்னார்ல. இந்த மாதிரி தான் சார் அதிர்ஷ்டம் இருக்கும். ஒரு சிலர் என்னதான் முக்கினாலும் முக்கிட்டே இருக்கும். நீ முக்கெல்லாம் கக்குஸ்தான் வளர்ந்துருவோம். ஆமா, ரெண்டு பக்கெட் வாங்கினேன். ஆனா ஏமாத்தி விட்டானுங்க. ஒன்னு வச்சிட்டே போயே எங்கங்க வச்சேன்? ஓ, பக்க அது கிரிச்சுங்க. ரெண்டுமே பக்கெட் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தப்பாக அது போட்டுக்க போல. வெளியே பக்கெட் வச்சாங்களா? அது என்ன அவ்வளோ பெரிய என்ன பக்கெட்? அது ரெண்டு பக்கெட் வாங்கினேன். தெரியலையே. சரி வாங்க, போய் ரெண்டு பக்கெட் வாங்கினோம்ல? ரெண்டு தான் வாங்கினோம். $8 $12 போணுச்சு. அது ரெண்டு ஒரே மாதிரி தான் ஸ்டீல் பக்கெட் போட்டுச்சு. ஆஹா, இந்த கூடையே இப்போதான் இந்த கூடை எடுத்த வாட்டி பிடிக்கலாம் சிரிப்பிடுச்சு. ஜென்ரல் ஸ்டோரே பாருங்க, பன்ட்ரி சிம்பிள் தான் போட்டிருக்கானுங்க. எல்லாத்தையும் விற்கிறானுங்க. இது என்ன மளிகை கடையே கிடையாது, இது எல்லா கடையும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு மாத்திருவோம் நினைக்கிறேன். பாரு என்ன ஸ்பீடில் போகிறேன். போகிறோம்ல. கொஞ்சம் பணம் நல்லா சம்பாரிச்சதுக்கு அப்புறம் ஏடிவி எல்லாம் வாங்கிடலாம். அப்போ வேகமாக சும்மா சுற்றி பார்க்குறக்காரு. ஆ, எல்லாத்தையும் வாங்கணும். தான் எல்லாத்தையும் வாங்கலாங்க வண்டியே. ஒரே ஆள் தான். ஆனால் எஸ்யூவி வாங்கலாம். செல்ஃப் மேலே இருக்கா? ஐயோ, செல்ஃப் மேலே இருந்துச்சா? சரி போங்க, போங்க. இருந்துச்சா? அதே அப்புறம் அதை மட்டும் செல்ஃபில் வைக்கலாம். அங்கே வைக்காம இதை பார்க்கலாம். இது கரெக்டில்னா அது வேணால் மறுபடியும் விட்ருவீங்க. என்ன பண்ணுறது? வந்தா நான் ஆகணும். ஆ, போய் போய் எடுத்து வந்துடலாமா? வேணா விட, பெட்ரோல் இருக்கு, வண்டி இருக்கு. ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? வண்டி எடுத்துகிட்டு வந்து விட்டோம். அதாவது போலி தீவனம் போட்டு ஆனால் இதெல்லாம் வேற லெவலு. என்ன
ஏன் அதுக்கு இன்னும் இல்லைனா அழைச்சா பிரச்சனை எல்லாம் போகுது மழையில வந்தாதான் சீக்கிரம் இந்த பக்கெட்ல செல்ஃப்ல இருக்கா ஓகே ப்ரோ ஓகே பாக்கலாம் ப்ரோ செல்ஃப் எடுத்து பால் கரக்க முடியல பார்த்தா எனக்கு அப்பவே நினைச்சேன் என்னடா இவ்வளவு பிரிச்சு இருக்கேன்னு நினைச்சேன் நினைச்சியா நான் நினைச்சேன் நீ பிறக்கும் போது என்ன மூக்கு உனக்கு இவ்வளவு பிரிச்சு இருக்கே வளர்ந்து நான் வெறும் மலை மட்டும் பேசுறேன் இடி இடி அப்படிங்க கம்முன்றியா மேல இருந்து குதிர போது அது நான் வர தலச்சும் புள்ள அவங்க தான் டார்கெட் பண்ணுமா எவன் பண்ண ஐடியா வந்து இப்படிதான் சொல்லிட்டு இருக்கான் வெளியே போனா தலச்சும் புள்ள வெளியே போகாது அப்படின்னு பைத்தியகாரி பேசலாங்க பாரு அதே மாதிரி வந்து எங்க மாட்டுல பாத்தீங்கன்னா சும்மா மில்க் மட்டும் வராது அதுக்கு வந்து நாங்க மாட்டுக்கு பால் கொடுக்குற மூடுறோம் காலையில் தூங்குடா நீங்க பண்ணீதுன்னா அது இல்லையே அப்படின்னு போய் அட ஆமா இல்ல அதுக்கு செத்து போச்சான் அது அது பாக்கணுங்க அதனால பாத்துக்கலாம் இப்ப போய் பார்த்தா தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் ஆமா போய்க்கோ காலை நேரம் மாதிரி இருக்கு இந்த மாத்திரை இந்த பார்த்தா எடுத்துக்கிறேன் கூடு 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 இப்ப பாக்கலாம் நல்லா கொளுத்து போச்சான் பாக்கலாம் ஐயோ பெருசா அட குக்கல நல்லா பெருசு போச்சுங்க இல்ல இல்ல கொடு கொடு நல்லா போச்சான் நல்லா போச்சான் மாட்டு பால் பிச்ச போகிறோம்
பால் வருதுரா முருகன் பாத்துரா பக்கத்துல நிக்காத இழுத்து போறாரு என்னாச்சு பால் சீந்திருச்சான் ஐயா பால் கடிச்சிருச்சு இந்த பாலை கொண்டு போய் இப்ப அத கேன்ல வைக்கணும் பால் எல்லாம் கெட்டு போன டைம் இருக்கானே தெரியலங்க வேணா சுத்து கேட்டா உன் துப்புனா பண்ணி கொஞ்சம் வளர்ந்தாச்சு இன்னும் கொஞ்சம் இப்ப ஏதாவது சாப்பிட்டு இது பண்ணிக்கோ இது அப்பப்ப கரெக்டா ஃபீட் ஆயிக்குது நினைக்கிறேன் ஃபீட் ஆயிக்குது இதெல்லாம் சாப்பிட்டு தான் இருக்கு எல்லாமே வா இங்க வாங்க வா வா இது மாடி இது பண்ணுது பால் நாம எடுத்துட்டோம் கொஞ்சம் இந்த பால் நம்ம பீச்சாச்சு எந்தெந்த இது வரைக்கும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஆமாம் நம்ம அடுத்த லைவ் இதில் அப்டேட் தான் நம்ம பால் கேனு வண்டி அது எல்லாமே அடுத்த லைவ் எப்போ அப்டேட் வருதோ அப்போ நம்ம பண்ணுவோம் இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரான் சிமுலேட்டர் இதோட அப்டேட் வர வரையும் இதோட கொஞ்சம் தள்ளி வைக்கப்படுது ஏன்னா இனிமேல் வண்டி வாங்குறது அந்த பால் கேன்லாம் பால் எடுத்து போய் விற்கிறது அது மட்டும் தான் இன்னும் புது அப்டேட்லாம் வருது இல்லை அப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்போ தான் இன்னும் நிறைய விஷயம் இந்த கேம் வேற ஏதாவது சிமுலேட்டர் கேம்ஸ்க்கு நம்ம போயிடுவோம் ஆமாம் உங்கள் எல்லாத்துக்கும் இந்த ரெண்டு ஸ்ட்ரீமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பருடன் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி எடுத்துக்கோங்க சுவின் ஜான்ராஜ் ரொம்ப நன்றி ப்ரோ நான் அப்புறம் பார்த்துருக்கீங்க ஹாய் ப்ரோ சவர் யூ யூ காய்ஸ் ராக்கிங் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ உங்கள் அன்புக்கு நன்றி ப்ரோ தேங்க்யூ நான் அப்புறம் பார்த்தீங்க தேங்க்யூ ப்ரோ நன்றி ப்ரோ இப்போ எல்லாத்தோட பேரும் ஸ்ட்ரீம் காசு பேர் படிச்சிடலாம் நீங்கள் ஸ்ட்ரீம் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள் இதுலேயும் சொல்லுங்கள் நாளைக்கு என்ன சொல்கிறேன் குறிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் விரைவில் ஜிடிஏ 3 பண்ண போகிறோம் நிறையா இருக்குது பண்ணோம் எங்களுக்கு டைம் நல்லா கிடச்சா பரவாயில்ல நல்லா இல்லை இருக்குது இதுவே டெய்லியும் பண்ணுறதே பெரிய விஷயம் பண்ணிடலாம் ஆமாம் ஓப்பனில் இருக்கா மூடிட்டேன் இல்லை வெளிக்கதவு வெளிக்கதவு கேட் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரே நிமிஷம் உங்கள் பேர்லாம் படிச்சிடலாம் ஒரே நிமிஷம் என்று சூப்பர் சாப்பிடலாம் அது ஒருத்தவங்க எல்லா பேரும் படித்து உங்கள் பேரையும் படித்து முடிச்சிக்கலாம் சர்ஜரி சக்சஸ்ஃபுல் முடிஞ்சிச்சு ப்ரோ உங்க கான்டாக்ட் நம்பர் கிடைக்குமா மாரிக்குமார் கணேஷ் ப்ரோ உங்க நம்பர் மட்டும் இல்லையா மெயில் பண்ணுங்க ப்ரோ மெயில் பண்ணுங்க அனுப்பிச்சு ப்ரோ தேங்க்யூ ப்ரோ உங்க அன்புக்கு தேங்க்யூ சர்ஜரி ஒன்று இருந்துச்சு அது சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு அனுப்பிச்சிருக்காரு ப்ரோ இத்தனை கோழி இருக்கு விராட் விராட் கோலி இருக்கா அப்படின்னு வணக்கம் இப்படி ப்ரோ இப்படிலாம் ஜோக் பண்றீங்க டாம்லி ரெசிடென்ட் எவில் 6 எப்போ ப்ரோ வெயிட்டிங் பண்ணுறோம் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமே ஆரம்பிச்சிடுறோம் ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிச்சிடுறோம் அது தங்கராஜ் ஜே ப்ரோஸ் யூ போத் ஆர் கூல் லைக் யுவர் சப்டைட்டில்ஸ் ரீடிங் வேற லெவல் கேம் ப்ளே வேற லெவல் தேங்க் யூ ப்ரோ ரெண்டு பேர் 20 பத்திங்க அன்புக்கு நன்றி அடிக்கடி கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ப்ரோஸ் பிரின்சிபல் அத்த இதுக்கு என்ன ப்ரோ நீ கம் ஆன் மெயில்ல கான்டாக்ட் பண்ணுங்க லோகேஷ் துரசாமி பிரேம் ப்ரோ உங்களை பிடிச்ச 1000 பேர் நான் ஒருத்தன் அப்படியா ஆனா அப்படி இல்லைங்க ஒரு டயலாக் சசிகுமார் தான் இருக்கு சசிகுமார் பத்தி ஒருத்தர் 1000 ஒருவன்லடா 1000 பேர் அவனுக்குள்ள இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவ்வளோ பலசாலி அப்படிங்கிற மாதிரி எக்ஸ் சரண் தேங்க்யூ ப்ரோ உங்க யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க எக்ஸ் சரண் சொல்லிட்டு போய் செக் பண்ணி பாருங்க 100 டேனியல் ரேஷ்மா நன்றி நீ இன்னும் பார்த்தீங்கன்னா கறிக்கடை வெட்டுறவங்களே வீட்டில் சில பேர் வந்து ஒன்று பாசமாக வளர்த்துட்டு இருக்கவங்களும் இருப்பாங்க அவன் அதை வெட்டாமல் மற்றதெல்லாம் வெட்டுற இதாக கூட இருக்கவங்களாம் இருக்காங்க டேனியல் ரேஷ்மான் ரொம்ப நன்றி ப்ரோ ஸ்பான்சர் இதுக்கு நன்றி ப்ரோ அப்புறம் பவித்ரன் ஆறுமுக நன்றி ப்ரோ ஸ்பான்சர் இதுக்கு நன்றி ப்ரோ தேங்க்யூ ராஜா ஆர் ரொம்ப நன்றி ப்ரோ ஸ்பான்சர் இதுக்கு நன்றி ப்ரோ மூவி இன் தென் நன்றி ப்ரோ தேங்க்யூ ஸ்பான்சர் இதுக்கு ரீஜாயின் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி ப்ரோ தேங்க்யூ அதுக்கப்புறம் மீண்டும் கதிர்கோடசர் நன்றி ரீஜாயின் பண்ணியிருக்கீங்க நன்றி தேங்க்யூ அப்புறம் ஷேடோ மூன் அவங்களுக்கும் நன்றி மீண்டும் ரீஜாயின் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ப்ரோ உங்கள் அன்புக்கு ஒரே நிமிஷம் சூப்பர் சேட் படிச்சிடறோம் ஒரே நிமிஷம் வந்துடுறோம் சாய் நிர்மல் தேங்க்யூ ப்ரோ உங்கள் அன்புக்கு ஒய்வி கேமிங் தமிழ் நன்றி ப்ரோ தேங்க்யூ பிளாக் ஃபோர்
எக்ஸி ரொம்ப நன்றிப்போம், தேங்க்யூ. சிவா போன்ஸ் நன்றிப்போம், தேங்க்யூ. லோகேஷ் கேமா நன்றிப்போம், தேங்க்யூ. பிரசன்னா ஜெகதீஷன் நன்றிப்போம், தேங்க்யூ. ஏபி கிரியேஷன்ஸ் நன்றிப்போம், தேங்க்யூ. முகமது ஜாஃபரி நன்றி, எக்ஸ்டரன் நன்றி. எக்ஸ்டரன் சார் உங்களுக்கு நான் ஒன்று தான் பிரச்சனை நினைக்கிறேன், ரெண்டு முறை அன்பளிப்பு 170 ப்ரோ, தேங்க்யூ நன்றி. சரணி ஈசிய நன்றிப்போம், தேங்க்யூ. சுவின் ஜான்ராஜ் நன்றி போ உங்கள் அன்புக்கு, தேங்க்யூ. சார் இப்போ பாப்பர் சாட்டை போட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன் இருக்கு, உங்கள் லைவ் கமெண்ட்ஸ் படிச்சிடலாம். இப்படி பெருசு பண்ணுங்க. உங்கள் மூக்களவுக்கா பூபாலன் நன்றி ப்ரோ, சூப்பர் நன்றி. கிங் எம் ஜோக்கர் நன்றி. ரெசிடென்ட் 6 விரைவில் பண்ணலாம் ப்ரோ, நல்ல ஸ்டோரி கேம் பண்ணுங்கள் விரைவில் ப்ரோ, கண்டிப்பாக. டைங் லைட் முடிய போது அதுக்கப்புறம் நான் ஆரம்பிச்சிடலாம். GTA 3 பண்ணுவோம். எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் ஒரு கோழி அண்ட் ரெண்டு சிக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு ரெண்டு சிக் டாக் அண்ட் கேட். ஓ, நாங்களும் வீட்டில் ஒரு ஃபஸ்ட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பொம்மரை நாய் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இந்த காடை வந்து வளர்த்தோம். இந்த வீட்டில் நிறையா வளர்த்துருக்கோம், கிளி, காடை, புறா, முயல் எல்லாமே வளர்த்துருக்கோம். ஃபிஷ், இந்த ஃப்ளவர் ஆன் மாதிரி அந்த மாதிரிலாம் வளர்த்துருக்கோம். இந்த நாங்கள் வளர்த்த காடையே நாங்கள் இங்கே இந்த நாயங்களே கடிச்சு கொண்டிருக்கோம். நம்ம வளர்க்குற இதை ஃபன்னி ஃபன் வளர்க்க முடியாது. ராபரி ஹாப்ஸ்டார் வணக்கம். மைன்கிராஃப்ட் ஒரு நல்ல ஐடியா மட்டும் பார்த்து தமிழ் பண்ணிடலாம். சந்தோஷ் செபாஸ்டின் ஐ எம் யுவர் நியூ சப்ஸ்கிரைபர். நாளைக்கு என்ன லைவா தெரியல ப்ரோ, நாளைக்கு சொல்கிறோம் கேட்டு என்னன்னு சொல்கிறோம். ராபரி ஹாப்ஸ்டார் நன்றி. பாருங்க நன்றி. தீபக் நன்றி. விவேக் ப்ரோ உங்களை பார்க்குறதுக்கு ரியோ மாதிரி இருக்கா தெரியல எனக்கு. கார்த்தியாயனியா, கார்த்தியாயனி ராமு வணக்கம் ப்ரோ. இதானே ப்ரோ அஞ்சரா ஆல்ரெடி பண்ணியாச்சே, ஒன்று மட்டும் பண்ணோம் அந்த சீரீஸ் ஃபுல்லாக பண்ண மாதிரி. காட் ஆஃப் வார் எப்படி ஃபுல்லாக முடிச்சோம் அது அதுவும் பண்ணிடுவோம் கண்டிப்பாக. ரெடி 876 கண்டிப்பாக செக் பண்ணலாம் ப்ரோ, கண்டிப்பாக செக் பண்ணலாம். சாரி பார்த்துட்றோம். மிஸ்டர் என்கே நன்றி, எட்வி நன்றி, ஜாடு நன்றி, டெக்கி தமிழ் நன்றி. டெசிட் ஒரு நாள் பண்ணுறோம் ப்ரோ விரைவில். கேசவத்தி நன்றி ப்ரோ. ப்ரோ பாலை பக்கெட்டில் போட்டு செல் பண்ணுங்க, பால் கம்பெனி முருகேசன் மில்க் அண்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ். ஆமாம் ப்ரோ. ஃபிசார்ட் வேர்ல்ட் தமிழ் நன்றி ப்ரோ, தேங்க்யூ. இரம் சபையின் சீசன் மோடு யாரும் ஃபுல்லாக விளாடல, ஷட்டூர் மோத் மட்டும் விளாண்டுருக்காங்க. இந்த ப்ராக்ரன்ஸ் அவர் பிங்க் பாடி தூக்கிட்டு பாருங்க விளையாடி இருக்கான். இங்க பாருங்க தமிழ்ல பாருங்க எப்படி வச்சிருக்காங்க ஒரு விளம்பரம். இப்ப ஷட்டியூர் மட்டும் கூட 7 hours வருது போட்டிருக்கு. டபிள்யூ அப்பயும் இப்பயும் எப்படி மாறிடுச்சுல. தாரணிஷ் நன்றி, ஆகாஷ் நன்றி, ரகுபதி நன்றி. பிரேம் ப்ரோக்கும் ஈவில் நன்னுக்குள்ள ஒரு லிங்க் இருக்கா, கிளம்பி கிரானிக்கு தான் ப்ரோ இருக்கு. ஸ்னைப்பர் கேமிங் நன்றி. நீங்கள் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். ஐ வாண்ட் டு பிகேம் லைக் யூ கேஸ். ஐ வாஸ் ஸ்டடிங் 11th standard ஆஃப்டர் 12th. ஐ வாண்ட் டு ஒர்க் வித் ப்ரோ. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு 12th முடிச்சுட்டு காலேஜெல்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரீ டைமில் இது பண்ணிகிட்டே இருங்க. அதாவது உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும்ல, ஆகாஷ் டைமில் பண்ணுங்கள். ஃபுல் டைம் இது பண்ணுற அளவுக்கு இன்னும் பெருசாக வரலன்னா அது ரொம்ப டைம் ஆகும் ப்ரோ. அந்த ஃப்ரீ டைமில் வந்து பண்ண ஆரம்பிங்க. அதாவது முடிச்சுட்டு இந்த எக்ஸ்டரன் அவர் வந்து கோஸ்ட் ஆஃப் சுஷிமா சூப்பர் கேம் லைவ் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஸ்டோரி சேனல்ஸ் பாருங்க. இவர் கூட கோசா சுசிமா இவர் தான் இதெல்லாம் இந்த மாதிரி கேம் எல்லாம் பண்றதெல்லாம் நல்ல. அதான் நான் கம்யூனிட்டியில் அந்த மாதிரி சேனல்ஸ் தான் ஷேர் பண்றோம். யாராவது வித்தியாசமா இப்ப ஸ்டோரி கேம்ஸ், அதாவது ஸ்டோரி கேம் பண்ற சேனல்ஸ் மட்டும் தான் நாங்க ஷேர் பண்றோம் சொன்னா. ஏன்னா அவ என்னன்னா எத்தனையோ ஈஸியான வழி இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு ஸ்டோரி வரும்பொழுது அது ஒரு இது இருக்கு. முகேஷ் நன்றிப்போம், தேங்க்யூ. தமிழ் நன்றிப்போம், தேங்க்யூ.
தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ராஜன் ப்ரோ, நன்றி ப்ரோ, தேங்க்யூ. இதே அந்த மாடு அந்த பால் பேக்கெட்டில் இருக்கும்ல அந்த மாதிரி ட்ரெஸ் ப்ரோ. அண்ணா ராஜரன் கிளாங் 2016 ஃப்ரீ இன் ப்ளே ஸ்டேஷன் அண்ணா, கேன் யூ? இல்லை ப்ரோ, ஃப்ரீனால பண்ணுவோமான்னு தெரில. டைம் ஃப்ரீயா ஏன்னா நல்ல கேம், எங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பா ப்ரோ. ஒரு 6-7 கேம் நாங்கள் வச்சிருக்கோம் ப்ரோ, ஆல்ரெடி பண்றதுக்கு ரெடியா. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் பண்ணலாம்னு நினச்ச கேமே இப்போ நாங்கள் ரேன்ஸ் மட்டும் ஆரம்பிக்கிற ஐடியாவில் அது வந்து 5 நாள் தான் ரிலீஸ் ஆகி ஆகுது. உண்மையை சொன்னால் நாங்கள் டே ஒன் பண்ணலாம். அப்போ நாங்கள் பண்ணலாம்னு வச்சது அந்த லம்பர் ஜாக்கு தான் பண்ணலாம். இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு, அது நடந்து முடிஞ்சவற்றி நான் சொல்றேன். அது நல்லா இருக்கும். ஆனந்தராஜ் நன்றி, நம்ம கம்யூனிட்டிக்கே பெரிய விஷயமா இருக்கும் அது. பேச்சி சரவணன் நன்றி, யூ கைஸ் கிரேட், தேங்க் யூ நன்றி. கெவின் தாமஸ் நன்றி. கண்டிப்பாக பார்க்கணும் ப்ரோ, வாழ்களை வந்து இந்த ப்ரோ எனக்கு நான் கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கணும்னு ஒரு புஷ் பண்ணதே அந்த கேம் தான் ப்ரோ. உண்மையை சொன்னால் அது என்ன வகையில் வந்துச்சு ப்ரோ, எங்களுக்கும் லால் கேமர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேம் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம்னு நினச்சோம் ப்ளே ஸ்டேஷன் 4ல. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கேம் என்னாச்சு, A2D வந்து கோட்ஸ் கிடைக்கும் போது A2D கோட் கொடுத்தாங்க. அந்த கேமோட கோடு 5 கோடு அவங்களுக்கு கிடைச்சிச்சு அந்த ப்ராசர் வாங்கினதுக்கு, அது கொடுத்தாங்க. அப்போ வந்து அந்த கேம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணல. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா பிசி கூட தானே, அது பிசியில் இருக்கும் போது எங்கள் பிசி வந்து 3 ஸ்ட்ரீம் வரைக்கும் கரெக்டாக இருந்துச்சு, அதுவும் மீடியமில் வச்சு தான் வளர்ந்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு யூபிலேருந்து ஒரு அப்டேட் ஒரு 15 GB வந்துச்சு, என்னாச்சு ரொம்ப ஃப்ரேம் ரேட்டு லேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ரொம்ப அடிப்பறமாக 20 அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு ஃப்ரேம் ரேட். அது வரைக்கும் நல்லா இருந்தது, அது கம்மியாகிடுச்சுன்னு சொல்லிட்டு சரி ஒருவேளை கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கினா சரியாக போயிடும்னு சொல்லிட்டு நான் பின்னாடி வாங்கலாம்னு நினச்சதை அதனால தான் அமைஞ்சிட்டு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஒரு 15,000 ரூபா சேவ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதனால் ஏன்னா நமக்கு வந்து அந்த கடையில் நல்ல வேலை சேலத்தில் அனிதா என்டர்பிரைசஸ்னு ஒரு கடை, அந்த கடையில் நாங்கள் முன்னாடி கேட்டுனால இப்படி கேட்டனால இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இப்போ ஆன்லைன்லாம் 1 லட்சம் ரூபா போட்டாங்க. மற்ற கடையில் நான் சென்னையில் விசாரிக்கும் போது 95,000 அந்த மாதிரி சொல்லும் போது 78,000 வாங்கணும் நாங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு. அந்த மாதிரி முன்கூட்டியே சொல்லி வச்சுனால ஏன்னா அவங்களும் அதுக்கப்புறம் ரேட் அதிகம் தான் இருந்தாலும் அப்படி ஒன்று கிடச்சதுனால அந்த கேம் பண்ணுறதுக்கு பரவாயில்ல அமைஞ்சிருச்சின்னு சொல்லி நினைக்கும் போது யூபிளேயில் அப்டேட் கொடுத்து நாங்கள் விளாண்டு வச்சு சேவ் டேட் எடுப்பி விட்டோம் யூபிளே. முகன் கண்ணியப்பா நன்றிப்பா, தேங்க்யூ. ஃபால் காய்ஸ் இன்ட்ரெஸ்டா ப்ரோ? பண்ணுவோம் ப்ரோ கண்டிப்பாக, ஆல்ரெடி நிறைய பண்ணியிருக்கோம்ல, பண்ணுவோம். ஆத்திப்பு நன்றி. நிறைய பேர் அந்த இது கேட்டிருக்கீங்க, அந்த ஃபால் காய்ஸ் மாதிரியே மொபைல் வந்துருக்கேன் என்னங்க அது வந்து, அது வந்து ஏதோ இவங்களோட விளாட முடியுமா தெரியலையே. நிறைய பேர்த்தோட எவ்வளோ ரெடியா அதான், அது வந்து இவங்களோட விளாட முடியுமா, ஆடியன்ஸ் வியூவர்ஸோட விளாட முடியுமா அப்படியே? ஆனால் அது நான் செக் பண்ணி பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு நாள் அந்த மாதிரி பண்ணுறோம், ஏன்னா அது நல்லா இருக்கும். நீங்க எல்லாரும் வந்து நீங்க ஆர்ஜிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். இன்னைக்கு அந்த மெட்ரோ எக்ஸர்சைஸ் கொடுத்த அந்த அது காமிச்சது தமிசா 92 பேசப்படுத்துங்க நம்சோ. எப்படிங்க மேல இங்க இருக்கு பாருங்க சீமையா? இல்ல இல்ல, இந்த அவர் பேரை இதுவா? ஆ இத பண்ணுங்க, அது கிளிக் பண்ணி ஹைலைட் பண்ணுங்க. எப்படி பண்றது? அது பேர் கிளிக் பண்ணுங்க. ஒரு நன்றி. சரவண ஈசை நன்றி. உங்கள் கரண்ட் பெட்டை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. டாக் பேர் குமார் அண்டு உங்கள் நாய் பேர் குமாரா ப்ரோ? லிம்போ பண்ணுங்க, லிம்போ பண்ணலாம் ப்ரோ, நல்ல ஐடியா வந்து ப்ரோ. நாங்கள் ஒரு வாட்டி ஸ்கூலில் வந்து கேட்பாங்க வந்து உங்கள் வீட்டில் எப்படி எப்படி நீங்கள் யாருன்னு கேட்பாங்கள்ல, எங்கள் வீட்டில் என்னென்ன இருக்குன்னு நான் சொல்லும் போது அந்த கிளாஸில் எல்லாத்தையுமே பிடிச்சிருக்கேன். ஏன்னா நான் ஒட்டுக்க ஒரே நேரத்தில் 11 கிளி வளர்த்தோம் ஒரே நேரத்தில். பார்ட்டி இல்லையா கொடுத்து பாரு, கிரியேட் பார்ட்டி கொடு. அதாவது ஒட்டுக்க 11 கிளி, புறா, முயல். ஏன்னா சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப அதெல்லாம் பிடிக்கும் அந்த மிருகங்கள். இந்த கேம் வந்து நம்ம பண்ணலாம் ஒரு நாள் வந்து, இந்த ஃபால் டூட்ஸ் வந்து நான் கூட பண்ண வேணாம் அப்படியே ஃபால் கேஸ் மாதிரி நினைச்சேன். ஆனா ஹோஸ்ட் பண்ணனா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்க முடியாது. அதாவது நான் மத்தவங்களுக்கு எதிராக விளையாடுறத விட உங்க கூட விளையாடும் போது ஜாலியா இருக்கும். ஏன்னா கடைசியா நீங்க வந்து ஏதாவது பண்ணுவீங்க, அதெல்லாம் நல்லா இருக்கும். அது ஒரு நாள் வந்து இந்த கேம் பண்ணலாம். மொபைல் கேம் தான், ஆனா அப்படியே ஃபால் கேஸ் மாதிரி இருக்கும். ஃபால் கேஸ் கொஞ்சம் இன்னும் இதா இருக்கும், இதாவது அடுத்த லெவல்ல இருக்கும். அவரோட நியூஸ் கமெண்ட்ஸ்ல ஸ்பாம் போல
போட முடியாதுன்னு சொல்ல சொன்னது. அதான் ப்ரோ, அது எனக்கு தெரிஞ்சு யூடியூப் எப்படி எடுத்துக்கிட்டு தெரியல. ஒருவேளை அவர் இதே மாதிரி மற்ற சேனலில் நிறையா பண்ணுறாரா என்னன்னு தெரியல. அதாவது நான் குறிப்பிட சொல்கிறேன், ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரே மாதிரி ஐக்கான்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, நிறையா சேனலில் யூஸ் பண்ணும்போது அது வந்து யூடியூப்ல நினச்சிக்கோ இவங்க ஸ்பாம் பண்ணுறாங்களா கூட நினச்சி அது பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஏன் தெரில ப்ரோ. ம், ரியாஸ் கேமிங் ப்ரோ, அந்த ஹியூ கேம் அதுக்குள்ளே லைவ்ல போய் ஜாயின் பண்ணுறேன். ஒருத்தர் இங்கே பாருங்க, அதுக்குள்ள எப்படிங்க அதுக்குள்ள ஜாயின் பண்ணாரு, இல்லை பப்ளிக்ல இருக்கா? இல்லை இல்லை, இங்கே பாருங்க அதுக்குள்ளே ஒருத்தர் ஜாயின் பண்ணிட்டாரு. இப்போ நான் சொன்னோம் அதுக்குள்ளே எப்படி கேம் போடுங்க, நீங்கள் அதை வளர்ந்துருது. அதுதானே மொபைல் என்ன அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிளிக் கொடு, சும்மா கொடுத்து விடு. 32 பேர் வெயிட்டிங். ஏ, நாலு பேர், நாலு பேரா? இல்லை இல்லை, மற்றவங்க வந்துட்டாங்க நினைக்கோ, அவங்க பிளேயர்ஸ் எல்லாமே இவங்களும் வருவாங்க போலயே. இங்கே பாருங்க வந்துருச்சு, அப்படியே ஃபால் கைஸ் மாதிரி தான். இது நம்ம அப்பயே விளையாடலாம், சும்மா உங்களுக்கு ஒரு ப்ரிவ்யூ தான். ஓகேவா? ஏன்னா அது நான் தனியாக ஒரு நாள் எனக்கே ஒரு நாள் கூட நான் முன்னாடியே சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பண்ணலாம். பண்ணையார் மில்லியனர் முருகேசன் வாருங்க. தமிழ்நாடுங்களா இப்போ நம்ம கூட வந்தது? ப்ரைவேட் தான் அப்படியேப்பட்ட. ஆமாம், இல்லை இது எப்படி ஓரளவுக்கு ஏன் விட்டுருச்சோ எல்லாம் இங்கே தெரியலையே. தெரியலையே, ஒருவேளை அதுவா இது ஏன் விடுதோ அப்படி இந்த தகுதியில் தான் மொபைலில் வருது. பேர் என்ன இருக்கு? ஆமாம், எல்லாம் வெளிநாட்டு பேராக இருக்கு. வெளிநாட்டு பேர் எனக்கு தெரிஞ்சு அவங்களே விட்டுருக்கவங்க, இதெல்லாம் ஏன்னு நினைக்கிறேன். இப்போ நீ என்னையே குறிப்பிட்டு இருக்கான் சீனா மாதிரி. இது உங்களோட விளையாடுற மாதிரி தான் நல்லா இருக்கும்ல. ஓ, இதுவா? கரெக்டான பாதையில் வச்சு குதிக்கிறது. இது நம்ம தண்ணியில் பணம் கொடுக்கலாம். எத்தனை பேருங்க வருது? 16 பேரா? என்ன கெவின் தாமஸ் நன்றி, நான் கொஞ்சம் மெயில் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. பார்க்குறேன் ப்ரோ கெவின் தாமஸ் கண்டிப்பாக. ஆமாம், அப்படியே இருக்குது கேமு. அதுக்கான நன்றி ப்ரோ, தேங்க்யூ. சக்தி வீச நன்றி ப்ரோ. நீங்கள் வெங்கட் பிரபு மேட்ரு சொன்னது குட்டி ஸ்டோரின்னு ஒரு தமிழ் படத்தில் வெங்கட் பிரபு ஒரு கேமிங் சாஃப்ட்வேர் பண்ணியிருக்காரு. இப்போ சொல்லுங்கள் ப்ரோ அவர். ப்ரோ எங்ககிட்ட என்ன காண்டக்ட் பண்ணாங்கன்னா, வெங்கட் பிரபுக்கிட்டேருந்து எனக்கு ட்விட்டரில் ஒரு மெசேஜ் வந்துச்சு ப்ரோ. அவருடைய ஃப்ரெண்டு வந்து எங்களை ரொம்ப நாள் தொடர்பு கொள்ள முயற்சிக்கிற மாதிரி ஒரு மெயில் வந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப ஏன்னா நம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு எங்கள் நம்பர் கேட்டாங்க. அவங்ககிட்ட அப்புறம் இது பண்ணோம், அவருடைய ஃப்ரெண்டு பேசினார். பேசி இந்த மாதிரி அவர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாரு, மைண்ட் கிராஃப்ட் இருக்குல்ல, மைண்ட் கிராஃப்டில் வந்து ஒரு மூவி வந்து லவ் ஸ்டோரி வந்து பண்ணணும், அது வந்து மைண்ட் கிராஃப்டில் வந்து நடக்கிற லவ் ஸ்டோரி மாதிரி இருக்கணும்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், அது வந்து நீங்கள் கேம்லேயே பண்ணணும்னு சொன்னாங்க. நான் நினச்சேன் அது வந்து ஒரு படமாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் மாதிரி வரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த அளவுக்கு காமிக்கணும்னா அது வந்து படம்னா அது குவாலிட்டி இன்னும் நல்லா இருக்கணும்ல, அது வந்து ஒரு அனிமேஷன்லாம் இன்னும் இந்த மைண்ட் கிராஃப்ட் ஸ்டோரி மோட் லெவலுக்கு இருக்கணும்னா நான் வந்து ஒரு சேனல் ரெக்கமெண்ட் பண்ணேன். அது வந்து என்ன சேனலுங்க? இந்த பப்ஜி விசாகிராஃப்ட். இல்லை இல்லை, அவங்க இல்லைங்க, விசாகிராஃப்ட் வந்து மைண்ட் கிராஃப்ட் கேம் விளையாடுறவங்க. நான் சொல்கிறது இந்த அனிமேஷன்லாம் பண்ணுவாங்கள்ல, இந்த பப்ஜிலாம் வச்சு காட்ஜிலா அதெல்லாம் சேனல். அப்புறம் பேர் சொன்ன வருது, அதாங்க இந்த ரோபோ சிட்டி இந்த ஷாருக் கான்லாம் வச்சு அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டை மாதிரி பண்ணுவாங்களே ஒரு சேனல். அவங்க அவங்க சேனல் நான் சொன்னேன், அவங்க வந்து இந்த மாதிரி அனிமேஷன் பண்ணுறாங்க. மேபி நீங்கள் அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா இது பட்ஜெட் கூட இருக்கணும்னு நினச்சாங்க. அதாவது ரொம்ப காசு வாங்காமல் நார்மலாக ஒரு ஆள் பண்ணித்தர மாதிரி இருக்குன்னு நினச்சாங்க. நான் அந்த சேனல் சொல்லிவிட்டேன், நான் அவங்க கூட பேசினதில் இருந்தாலும் சொல்லிவிட்டேன், ஏன்னா அனிமேஷன்லாம் அவங்க பண்ணுவாங்க. அதனால் சரி அவங்க பண்ணாங்கன்னா பட்ஜெட் கூடதையும் பண்ணித்தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு அவங்க சேனலில் வந்துட்டு தனியாக ஒரு வீடியோக்கே யூடியூப் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டோம். அதுக்கப்புறம் பார்க்குறேன் நாங்கள், ஆனால் அவங்கள யூஸ் பண்ணல போல, வேறு ஏதோ ஒரு கம்பெனி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் அது, அதுதான் ப்ரோ அந்த விஷயம். நான் வந்து சொல்லிட்டேன் அது மைண்ட் கிராஃப்ட் நம்ம கேம் பிளேலேருந்து காமிச்சா கூட அந்த லெவலுக்கு படம் லெவலுக்கு அது இருக்காது அப்படின்னு சொன்னோம். ஏன்னா அந்த வாயை சேர்க்கிறது அதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். நாச் ஒன் கேமிங் ப்ரோ, ரீமேக் அசாசின்ஸ் க்ரீட் ட்ரிலஜி பார்க்கலாம் ப்ரோ, ட்ரை பண்ணுறோம். விவேக் ப்ரோ, நாளைக்கு சோசியல் எக்ஸாம் ப்ரோ, அதுக்கும் உங்கள் ஆசை ப்ரேம் ப்ரோ. மூக்கு மெஷர்மெண்ட்ஸ் இன்னும் ப்ரோ, மேட்ச் செட் பண்ணிக்கலாம். ராகுல் வணக்கம். அட்டாக் ஆஃப் டைட்டன் கியூ செக் பண்ணி பாத்துக்கிட்டு பாக்கறோம். கியூ பார்த்தேன், அந்த ஏதோ கலர் ரவுண்ட் இருக்கு, ஒரு ஏரியா கிளாஸ் ஆகணும், அந்த ஏரியால வயலட் கலர் இருந்துச்சா வயலட் கலர் மாத்திட்டு நாம அது கிராஸ் பண்ணலாம். அந்த மாதிரி yellow கலர் இருந்துச்சா நம்ம yellow கலர் பண்ணி போலாம். முகங்க மட்டும் ஃபேஸ் தெரியல பிரா, நான் முகங்க மட்டும் ஒரு விஷயத்துக்காக கான்டெக்ட் பண்ணனும். இப்ப வேற ஏதோ ராம்ப் அப்க்காக தான் கான்டெக்ட் பண்ணனும்னு சொன்னா பண்ணனும். அமங்கஸ்க்கு தான் சொல்லிருந்தோம், அமங்கஸ்க்கு ரேம்ப் அப்புக்கு அந்த கேரக்டர் தான் வருமா. ஆனால் ஃபேஸ் ரிவீல் வந்து அவர் எப்போ ஃபீல் பண்ணாரோ அப்போ பண்ணாதான் போகிற கரெக்ட். ஏன்னா அவர் ஒரு ஏதாவது மனசில் ஐடியா வச்சிருப்பார்ல. மெயிலா? ஆ, அது வேணாம். அது எங்கே இருக்கு? இந்த கூட நான் டாக மாறேன். ஆ, மெயில் ஜிமெயில் போ, அதை காமிக்கிறேன் போல. தமிழ் கேமிக்கிறேன்டா. சுதர்சன் நன்றி. ஆ, அதை அமைச்சிருக்கா பாருங்க. இதுவா? மேலே மேலே அங்கே இப்போயே அமைச்சிருக்கா பாருங்க. ஆ, அதுதான் கிளிக் பண்ணுங்கள்.
இங்கே பாருங்க எங்களோட மோஸ்ட் வீடு வீடியோ என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்கே பாருங்க இந்த இங்கே இருக்கும் வியூஸ் பாருங்க, இங்கே பாருங்க கிளிச்சில் யூடியூப் வீடியோ காமிச்சிருக்கு பாருங்க. இது யாருக்குமே வராது இந்த அளவுக்கு. அதாவது நான் சொல்றது ஒரு இதாக காமிச்சிருவாங்க, பில்லியன் அந்த மாதிரி பி அந்த மாதிரி போட்டுருவாங்க, ஆனால் எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு பாருங்க. ஆனால் இதெல்லாம் நோட் பண்ணி எங்களுக்கு ஸ்கிரீன் நாலு டிஜிட் தமிழ் கேமிங் ரெண்டா அஞ்சு டிஜிட் தஞ்சை கேமிங் தேங்க்யூ ப்ரோ. இவரும் ஸ்டோரி கேம் சேனல் டிராகன் பால் ஜி பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ டெட் ஸ்டாண்டிங் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேம் அது பண்ணிட்டு இருக்காரு. அது பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்க. ஆ நோ லாஜிக் ஃபிலிம்ஸ் கரெக்டாக நான் அவளுக்கா ஃபாலோ நான் அந்த இது ஒரு டைம் சிட்டிக்கும் அந்த இதுக்கும் சண்டை வர மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க பப்ஜி மாதிரி பண்ணி. அதனால எனக்கு தோணுச்சு அவங்க வந்து அவங்க அவங்க சேனலுக்கு அந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா ஒரு மூவினா அதுக்கேற்ற மாதிரி இன்னும் டைம் எடுத்து பண்ணுவாங்க. அதனால் அவங்க சொல்லிவிட்டானா அவங்களை கனெக்ட் பண்ணல போல தெரியல. ஏன்னா அதனால நான் மைண்ட் கிராஃப்ட் ஆக்சுவலாக நான் அது சொன்னனால மைண்ட் கிராஃப்ட் நான் கொஞ்சம் டிலே பண்ணேன். மைண்ட் கிராஃப்ட் நாங்கள் ஆரம்பிக்கலாம்னு உங்கள்கிட்ட நாங்கள் சொல்லிட்டோம், நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் மைண்ட் கிராஃப்ட்னு சொல்லிட்டு. திடீர்னு வெங்கட் பிரபு சொன்ன வாட்டி எனக்கு என்ன தோணிடுச்சுன்னா இப்போ நம்ம மைண்ட் கிராஃப்ட் ஆரம்பித்தோம்னா இவங்க சொன்னால தான் மைண்ட் கிராஃப்ட் நம்ம ஆரம்பிச்சங்கிற மாதிரி வந்துடும் சொல்லிட்டு கொஞ்ச நாள் டிலே பண்ணோம். ஏன்னா ஒருவேளை ஏன்னா அவங்க கேட்டது என்னென்னா மைண்ட் கிராஃப்ட் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், மைண்ட் கிராஃப்ட் இப்படி தெரியுமா உங்களுக்கு, அதெல்லாம் கேட்டாங்க. நான் சொன்னேன் மைண்ட் கிராஃப்ட் சீரீஸ் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் டிலே பண்ணிவிட்டேன். ஏன்னா நம்ம ஒருவேளை டக்குன்னு ஆரம்பித்தோம்னா அவங்க அந்த இதுக்கு மறுபடியும் நான் போகிறதுக்கு நினைப்பாங்களோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் கழிச்சு நாங்கள் ஆரம்பித்தோம் மைண்ட் கிராஃப்ட். ஏன்னா அவங்க தப்பாக நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸ்ரீ சுதன் நன்றி. கிரவுண்டட் பிரதீப் குட்டிக்கு வந்து மேரேஜ் ஆக போகுது ப்ரோ, அதனால் அதில் கொஞ்சம் பிஸியாக இருக்கார். அவர் தான் அவர் வந்த வாட்டி பண்ணிடலாம், இல்லைனா நாங்கள் எப்போது அது என்ன சொன்னால் கண்டிப்பாக அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு தான் ஆட் பண்ணியிருக்காங்க. லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்ச் பார்க்கலாம் ப்ரோ. நன்றி.